Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Pada Shankaram Loka Shankaram Apara Karunasindhum Jnanadam Shanta Rupinam Shri Chandra Shekhara Gurum Pranamami Mudanvaham. வேதங்களையாகட்டும் வேதாந்தங்களையாகட்டும் ஒரு விஷயத்தை பற்றி தீர்மானம் பண்ணணும்னா அதுக்கு ஆறு காரணங்களை சொல்கிறாங்க. வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தீர்மானம் பண்ணுறது மீமாம்சா சாஸ்திரம்னு பேர். ஜெய்மினி சூத்திரம் எழுதினார், சபரர் அதுக்கு பாஷ்யம் எழுதினார். அந்த ஜெய்மினி சூத்திரத்தில் வேதத்துலேருந்து ஒரு ஒரு சாராம்சத்தை எடுத்து சின்ன சின்ன சூத்திரமாக்கி அதாவது தர்ம ஜிக்யாசா தர்மத்தை பற்றி விசாரம் பண்ணணும் என்றெல்லாம் அதிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு விஷயத்தையாக எடுத்து யாகங்கள் எப்படி பண்ணோம், வேள்விகள் எப்படி பண்ணோம், இந்த யாகத்துக்கு இதில் தான் வேதத்துக்கு அடிப்படையான அர்த்தம் இருக்கா வேறு அர்த்தம் இருக்கா என்பதெல்லாம் பற்றி விசாரிக்கிறது. விசாரித்து ஒரு முடிவு கொண்டோம். அதே போல் வேதாந்தத்தில் உபனிஷத்துலேருந்து இருக்கிற வாக்கியத்தை எடுத்து அசாதோ பிரம்ம ஜிக்யாசான் பிரம்மத்தை பற்றி சர்ச்சை பண்ணுறேன் அப்படின்னு. தர்ம ஜிக்யாசாங்கிறது மீமாம்சா சாஸ்திரம், ஏன்னா அது பிரவிற்த்தி மார்க்கத்தை கொடுக்கக்கூடியது. பிரம்ம ஜிக்யாசாங்கிறது பிரம்மத்தை பற்றி விசாரிக்கக்கூடியது, நிவிற்த்தி மார்க்கத்தை கொடுக்கக்கூடியது, ரெண்டும் ரெண்டு சாஸ்திரம். ஜெய்மினி சூத்திரம் எழுதினார் மீமாம்சைக்கு, சபரஸ்வாமி பாஷ்யம் எழுதினார் மீமாம்சைக்கு அந்த சூத்திரத்துக்கு. வேதவியாசர் உபனிஷத்திலே உள்ள வரிகளெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய தாத்பரியத்தை கருத்து கொண்டு சூத்திரமாக எழுதினார். வேதவியாச சூத்திரம் பிரம்மசூத்திரம் பேர். அதற்கு பாஷ்யம் எழுதினார் சங்கராச்சாரியர். சங்கராச்சாரியர் மாத்திரம் இல்லை, ராமானுஜர் எழுதியிருக்கார், மத்வாச்சாரியர் எழுதியிருக்கார், ஸ்ரீகண்டர் எழுதியிருக்கார், வல்லபாச்சாரியருக்கு எத்தனை மதம் இருக்குமோ உள் மதங்கள் வைதிக மதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடியது அத்தனை பேரும் எழுதியிருக்காங்க. பௌத்தால் ஜெயினாளுக்கு வேதத்தை நம்பி கிடையாது, அதனால் அவள் எழுதலை. பாக்கி உள்ள வைதிக சமயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரெல்லாம் இருப்பாலும் சைவர்கள் ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு பேர். சைவர்கள் எழுதின பாஷ்யத்துக்கு ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு பேர். அப்படி அந்த வேதவியாச சூத்திரத்துக்கு ஸ்ரீகண்டம் பாஷ்யம் எழுதினார். அந்த பாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதினார் சிவார்க்கமணி தீபிகான்னு அப்பய திருஷ்டர் எழுதினார். அதுபோல் ராமானுஜ பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர். ராமானுஜர் பாஷ்யம் எழுதியிருக்கார், அதற்கு வியாக்கியானம் பல பேர் எழுதியிருக்காங்க. மத்வாச்சாரிய பாஷ்யத்து பேர் அணுபாஷ்யம்னு பேர். அதனால் அவர் ஒரு பாஷ்யம் வேதவியாசருக்கு எழுதியிருக்கார், சூத்திரத்துக்கு எழுதியிருக்கார். வல்லபாச்சாரிய பாஷ்யம் எழுதியிருக்கார். அவர் எழுதும்போது சுத்தாத்வைத பாஷ்யம் எழுதிவிட்டார். அவர் நம்மளை காட்டுந்தான் சுத்த மார்க்க வச்சுக்கிட்டு சுத்தாத்வைத பாஷ்யம்னு அவர் எழுதிவிட்டார். கடைசியில் சகுணம்தான் அவருக்கு, சகுண பக்தியாக இருந்தாலும் சுத்தாத்வைதன்னு பேரை வச்சார் அவர். அந்த மாதிரி அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பல பேர்கள் பாஷ்யம் எழுதினார்கள். அவரவர்கள் பிரமாணத்துக்கு என்ன வச்சுருந்தார்னா புராணமோ அல்லது அவர்களுக்கு தோண்ட யுக்திகளையோ வைத்துக்கொண்டு பிரமாணத்தை வைத்துக்கொண்டு எழுதினார்கள். ஆதிசங்கர் பகவத் பாதால் மாத்திரம் என்ன பண்ணார்னா மீமாம்சா சாஸ்திரத்தை சேர்ந்த வேதங்களை பற்றி நிர்ணயமும் சரி தீர்மானமும் சரி பகவத் பாதால் எழுதிய பாஷ்யமும் சரி ரெண்டு பேரும் மாத்திரம் எதை வச்சு தீர்மானம் பண்ணார்னா ஆறு வித காரணங்களை வச்சு தீர்மானம் பண்ணால் இந்த விஷயத்தை பற்றி இப்படி தான் சொல்கிறது. மற்றவா எல்லோரும் இந்த ஆர்வத காரணத்தை முழுமையாக ஏற்றுக்கலை. அதனால தான் அவளுக்கு வேறு தினசில் அந்த பிரமாணத்தை வச்சு பண்ணிட்டு போயிட்டான். அதில் ஆர்வித காரணத்தில் ஒன்று ஒன்று என்னென்னா, முதல்லது எதை பற்றி சொல்கிறது, சப்ஜெக்ட் எதை பற்றி பேசுறது அந்த வரி அப்படி சொல்கிறது. அப்புறம் முடிவு எதை பற்றி சொல்கிறது பற்றி. மூணாவது அபியாசா அடிக்கடி எதை பற்றி அந்த வாக்கியங்களில் வருகிறது, அந்த உபனிஷத் வாக்கியங்களில் அடிக்கடி எதை பற்றி வருது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அபூர்வமான ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்கிறதா அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் பலம், இதை மாதிரி இந்த வாக்கியங்களை தீர்மானம் பண்ணி நம்ம
நிச்சயம் பண்ணுமானால் இதனால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லிங்கம் தாத்பரிய நிர்ணயன்னு ஆரம்பம் முடிவு அபியாசம் அபூர்வம் முடிவு இப்படி ஆறு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு அர்த்தவாதம் அப்புறம் இந்த மாதிரி இது அடைஞ்சால் இந்த மாதிரி விசேஷ பலத்தை அடைவாங்க அப்படின்னு ஒன்று இன்னார் இந்த மாதிரி அடைஞ்சாள் அப்படின்னு சொல்லி அதனால் நீ கூட அடையலாம் சொல்லி அர்த்தவாதம் அர்த்தவாதோ உபதிஷ்ட லிங்கம் தாத்பரியன்னு ஆறு விதமான ஒரு காரணங்களை சொல்லி ஒரு விஷயத்தையும் தீர்மானம் பண்ணுறது மீமாம்சா சாஸ்திரம் அப்படி தான் இந்த யாகத்தை இப்படி பண்ணணும் இதை தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அவர் அதே போல் வேதாந்த வாக்கியங்களையும் எடுத்துக்கிட்டால் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் சொல்லியிருக்க வாக்கியங்களேன்னு முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தா பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கோம் கடைசியிலையும் பிரம்ம வரி இருக்கும் ஒரு பதம் இருக்கும் மத்தியிலையும் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கும் அபூர்வமாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி அதில் பிரம்மத்தை பற்றி விசேஷமாகவும் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்படிலாம் அந்த சொரூபம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாரும் பலத்தை அடைந்தார்கள் என்று அர்த்தவாதமும் சொல்லியிருக்கோம் கடைசியாக இதை பண்ணால்தான் இந்த பலம் கிடைக்கும்னு பலம் இது இல்லைனாக்க ஒரு தீர்மானமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஷட்வித தாத்பரிய லிங்கம் சொல்லி ஆறு விதமாக ஒரு காரியகாரங்களை சொல்லி ஒரு விஷயத்தையும் தீர்மானம் பண்ணுறார் அப்படி வரும்பொழுது வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் ஒன்று எடுத்துனுட்டு அதனுடைய சாராம்சத்தை எடுத்து வேதவியாசர் மூலமாக பாஷ்யத்தை எழுதி ஒரு அதிகரணமாக ஒரு விஷயமாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து தீர்மானம் என்னங்க தான் கேட்குறாரு அப்படி சொல்லும்பொழுது வேதாந்தத்தில் வந்து முக்கியமாக உபாசனை சொல்லியிருக்கு அடுத்தது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லியிருக்கு ரெண்டு விஷயந்தான் சொல்லியிருக்கு ஒன்று உபாசனை மற்றொன்று ஆத்மஸ்வரூபமாக சொல்லியிருக்கு அந்த உபாசனையும் ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்கு சாதனையாக சொல்லியிருக்க தவிர சாமான்யமாக நாம் நினைக்கிற மாதிரி விக்கிரக ஆராதனை அந்த மாதிரி ஐடல் வர்ஷிப்பு உபாசனைலாம் ஒன்று கிடையாது அது சித்து கித்து பண்ணக்கூடிய உபாசனைகள் அதுவும் கிடையாது ஆத்மஸ்வரூபமாக அடையக்கூடிய என்ன விஷயமோ அந்த ஸ்வரூபத்தை பற்றி நீ உபாசனம் பண்ண சொல்லியிருக்காரு உபாசனம்னாலே மனசாக செய்யக்கூடிய ஒரு காரியம் கண்ணால் பார்க்கக்கூடியது பொருள் மனசால் நினைக்கூடியது உபாசனை அந்த மனசால் நினைக்கும்போது கண்ணால் பார்க்கும்போது இருக்க பொருள் தான் பார்க்க முடியும் வேறு பொருளாக பார்க்க முடியாது தேங்காய் தேங்காயை தான் பார்க்க முடியும் ஆனால் மனசால் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது மனசு வேறு எதை கூட நினைக்கும் கண்ணு ஒன்று பார்க்கும் மனசை வேற ஒன்று நினைக்கும் இருக்கிறதையும் மாற்றி நினச்சி கூட நினச்சி கூட அந்த சமர்த்தியம் உண்டு சக்தி உண்டு சாமர்த்தியம் உண்டு மனசுக்கு இப்படி தான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் கிடையாது சந்தேகம் உள்ளது மனசு இப்படி இல்லாத அப்படி நினச்சிக்கலாம் அப்படி இல்லாத இப்படி நினச்சிக்கலாம்னு பல தினசாக நினைப்பு வரக்கூடியது மனசு மனசு வச்சு ஒரு தீர்மானம் எதையும் பண்ண முடியாது புத்தி வச்சு தான் தீர்மானம் முடியும் ஒரு விஷயத்தை பற்றி இல்லாத விஷயத்தையும் மனசால் தியானம் பண்ணலாம் இருக்கிற விஷயத்தையும் மனசால் தியானம் பண்ணலாம் விபரீத விஷயத்தையும் மனசால் தியானம் பண்ணலாம் மனசுங்கிறது என்னத்தை வேணால் பண்ணலாம் இருக்கிற வசதி பார்த்து அப்படியே மனசு நல்லது நினைக்கும் இல்லாத இருக்கிறதா நினச்சிக்கோன்னு நினச்சிப்பான் அதே மாதிரி விபரீதமான விஷயம் வேண்டான்னு நினைப்போம் அப்போ தான் வேண்டாதெல்லாம் மனசில் ஞாபகம் வரும் விபரீதத்தை நினைக்கக்கூடிய சக்தி உண்டு இது மூணு விஷயத்தையும் சக்தி உண்டு சாமர்த்தியம் உண்டு மனசுக்கு அதனால் மனசுங்கிறது ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியாத ஒரு விஷயத்தை சந்தேகத்தை கலப்பி அது மூலமாக அப்படியா இப்படியான்னு சந்தேகத்தை கலப்பி அது குறிப்பாடு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பாவனை பண்ணிப்பார் இப்படி பண்ணிப்பார் அப்படிப்பான்னு சொல்கிறது உபாசனைக்கும் சேர்ந்து வரக்கூடியது இருந்துச்சு கைகாலில் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒன்று அது உடலால் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒரு சாமான தூக்குறோம் கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் வாயால் பேசுகிறோம் இதெல்லாம் உடலால் பண்ணக்கூடிய காரியம் மனசு மானசீக கிரியா அப்படின்ட்டான் மனசால் உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன்னா சும்மா உட்காரல
மனசார இதை பண்ணிகிட்டே இருக்கான். மனசார பண்ணாத எந்த மனுஷனும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏதோ ஒரு மனசில் சிந்தனை ஓடிகிட்டே இருக்கும். அசுப சிந்தனையும் இருக்கலாம், அசுப சிந்தனையும் இருக்கலாம், விபரீத சிந்தனையும் இருக்கலாம். அதனால் தியானம் எத்யபி மானசம் ததாபி கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் சக்திங்கிற பாஷ்யக்காரர் ஆதிசங்கர். மனசார செய்யக்கூடியது தான் தியானங்கிறது. இருக்கிறது தான் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணலாம், விபரீதமாகவும் பண்ணலாம். அவ்வளோ சக்தி இருக்குது மனசுக்கு. ஆகினால இப்போ நம்ம நினைக்கிற வஸ்தூலாம் இருக்கே எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னா மனசை வச்சு தீர்மானம் பண்ண முடியாது, புத்தி வச்சு தான் தீர்மானம் பண்ணணும். அந்த புத்தி வச்சு தீர்மானம் பண்ணுறது என்ன காரணங்கள் வேணும், ஆறு காரணங்களை தீர்மானம் பண்ணணும். முதல்ல எதை பற்றி பிரம்மத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை முதல்ல எடுத்து பார்க்கணும். அது இருந்தனால் உடனே பிரம்மத்தை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது கடைசியில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும், அதுவும் பிரம்மத்தை பற்றி பேசியிருக்கு. அடிக்கடி எதை சொல்லியிருக்கோம் அந்த வரியில், இதுதான் பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கும். அபூர்வமாக விஷயங்களை தான் சொல்லும். அதுலேயே இந்த ஞானத்தை அடைஞ்சால் இப்படிலாம் இருப்பாங்க, அபூர்வமாக சொல்லும். அர்த்தவாதம், அர்த்தவாதனாலே ருச்சி உண்டு பண்ணக்கூடியதான் அர்த்தவாதம். அவன் அப்படி ஆனால், இவன் அப்படி ஆனால், இவன் அப்படி ஆனான்னா ஆஹா நம்மளும் இப்படி ஆகலாம். அதனால் எக்ஸாம்பிள் கொடுத்து அரசவாதம் சொல்லி அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னா நீ எப்படி வா, இந்த பலத்தை அடைய முடியும். இன்னும் ருச்சியை ஒன்று பண்ணக்கூடியது, ஆசையை ஒன்று பண்ணக்கூடியது அரசவாதம். அரசவாதங்கள் பல உண்டு. இங்கே வரும்போது மாத்திரம் ஆறு விஷயத்து ஆறு காரியத்தோடு சேர்ந்து தீர்மானம் விஷயத்து மாத்திரம் அரசவாதம்னா அது அப்படி இல்லாமல் இருந்ததுனால நீ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற. இப்படி பலம் பிரம்மத்தை அறிஞ்சால் சகலவிதமான துக்கங்களும் போயிடும், துக்கங்கள்லாம் போயிடும், அழுகையெல்லாம் போயிடும், சந்தேகங்கள்லாம் போயிடும். பித்ததே ஹிருதே கிருந்தி சித்தந்தே சர்வசம்சயா, எல்லா சந்தேகங்கள்லாம் போயிடும். மனசில் எத்தனை குழப்பம் இருந்ததோ, எத்தனை சந்தேகம் இருந்ததோ, எத்தனை விபரீதமான இருந்ததோ அத்தனையும் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆறு காரணங்களால் ஒரு தீர்மானத்தை பண்ணுறோம். இப்போ இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு சொல்லணும்னா அதுக்கு ஆறு காரணம் சொல்லி ஆகணும். அதை சொல்லும்பொழுது அஜ்ஞானம்னு ஒன்று, மாயான்னு ஒன்று, ரெண்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற. அஜ்ஞானங்கிறதுனாலே ஞானம் அறிவு, அஜ்ஞானம் அறிவில்லாதது. அதுக்கு பேர் அஜ்ஞானம்னாலே அறிவில்லாததுன்னு அர்த்தம். ஞானம்னா அறிவோடுது, அஜ்ஞானம்னா விபரீதமானதுன்னு அர்த்தம், நேர் விரோதமானது. ஞானம் அஜ்ஞானம் ஆசையத்தான் நான் போட்ட மாதிரி தான் அது. அதனால் ஞானம்னா அறிவு, பேரறிவு, அதுக்கு விரோதமாக இருக்குது அறியாமை அஜ்ஞானம். அதுபோல் மாயான்னு ஒன்று இருக்குன்னா யா மா சா மாயான்னா, எது இல்லாதிருக்கோ அதுதான் மாயன்னா, இருக்கிறது மாயே இல்லை. அகடித கடனா படியசி மாயான்னா, அதுக்கு ஒரு வழக்கம் சொன்னான். இருக்கிறது இல்லாத மாதிரி காமிச்சு பலவிதமாக காமிக்கிறது இருக்குது அதுதான் மாயன்னா. இருக்கிறது இருக்கிறதாக காமிக்காமல் அதை பல திசாக மாற்றி மாற்றி காமிக்கிறது அதுதான் மாயா அப்படின்னா. இப்போயே சொல்கிறது இல்லையா, அது மாயா வேலை பண்ணுறான், மாயாஜாலம் பண்ணுறாங்களாம், இல்லாதெல்லாம் காமிக்கிறதா மாயாஜாலங்கிறோம் நம்மளே. அந்தமாரி இருக்கிறத காமித்து மாயாஜாலம் சொல்ல மாட்டோம், இல்லாத பல திசாக காமிச்சாலும் மாயாஜால வித்த காமிக்கிறாங்கிறோம் லௌகிகத்திலேயே உலகத்தை வாழ்க்கையிலேயே. அந்தமாரி இல்லாதெல்லாம் காமிக்கிறது தான் மாயன்னு பேர். யா மா சா மாயா, இல்லாததோ அதுதான் மாயங்கிறான். அப்படி இல்லாதெல்லாம் காமிக்கிறது ஒன்று, இருக்கிறதெல்லாம் மாற்றி காமிக்கிறது ஒன்று, ரெண்டு. இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுறது, இருக்கிற சுரூபத்தை நமக்கு மறைக்கிறது. கிழிஞ்சல் கிழிஞ்சலாக இல்லாமல் அறிவிக்கிறது ஒரு அறிவு, கிழிஞ்சலை வெள்ளியாக அறிவிக்கிறது மற்றொரு அறிவு, ரெண்டு அறிவு இருக்குது நமக்கு. முத முதல் கிழிஞ்சலை பார்த்து கிழிஞ்சல் தோணாமல் நமக்கு அறிவிக்கிறது, ஏதோ ஒரு வசுவாக காமிக்கிறது, கிழிஞ்சலை கிழிஞ்சலாக காமிக்கல. தெரிஞ்சால் தூக்கு கையை எடுத்து எடுத்து பார்க்க மாட்டோம். கிழிஞ்சல் எடுத்து கையில் எடுத்து பார்க்குறது காரணமே கிழிஞ்சல் நமக்கு அறிவு இல்லாததுனால தான் கிழிஞ்சல் எடுக்கிறோம். அதனால் கிழிஞ்சலுடைய தன்மையை மாற்றி கொடுக்கறது ஒன்று அஜ்ஞானம் அறியாமை. மாயை என்ன பண்ணுறது, அதை வெள்ளியாக காமிக்கிறது. வெள்ளி மாயாக காமிச்சோன்னே ஆசை வருது நமக்கு, உடனே வெள்ளி எடுக்கிறோம், ஆசைப்படுறோம், எடுக்கிறோம், பார்க்குறோம், தூக்கி பார்க்குறோம், எல்லாம் பார்த்துருப்பாடு என்ன இருந்தது, உடனே தூக்கி போட்டுரும். ஆக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமானால் அதுக்கு முதல்ல ஆவரணம் மறைக்கிறது, முதல்ல உள்ள வஸ்து மறைக்கிறது ஒன்று, விபரீதமாக காமிக்கிறது ஒன்று. கிழிஞ்சலை கிழிஞ்சலாக காமிக்கல,
எந்த பொருள் காமிக்காக இருக்கிறது அறியாமை, அதை விபரீதமாக வெள்ளியாக காமிக்கிறது மாயை. அதுபோல தான் இந்த உலகம். ஆத்மா தான் இருக்குது, இந்த ஆத்மஸ்வரூபத்தை இல்லாமல் காமிக்கிறது அஜ்ஞானம். அதை விபரீதமாக காமிக்கிறது என்ன? உலகமாகவும் இந்த நாம் அனுபவிக்கக்கூடிய சுக்கதுக்கங்களாகவும் பலதாகவும் காமிக்கூடியது மாயா. ஆ, உலகமே எங்கே இருக்குது? மாயையில் மாட்டி முழிக்கிறதுன்னு சொல்கிறவே சாமான்யமாக அந்த மாயை தான் எல்லாம். ஆக ஒரு ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு விதமான சக்தி இருக்குது. ஒன்று விட்சேப சக்தி, ஒன்று ஆவரண சக்தி, மற்றொன்று விட்சேப சக்தி. ஒன்று மறைக்கிறது ஒன்று, அதுக்கு மாறுதலாக காமிக்கிறது ஒன்று. ரெண்டு சக்தி நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் நமக்கு இருக்கிற தன்மை தெரியாமையே நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கோம். கிழிஞ்சலை பார்த்து கிழிஞ்சல்னு மறைக்கிறது ஒன்று, ஆத்மாவை பார்த்து ஆத்மான்னு தெரியாத மறைக்கிறது ஒன்று, வெள்ளியாக காமிக்கிறது ஒன்று, கிழிஞ்சலையே மாறுதலாக விபரீதமாக காமிக்கிறது ஒன்று, வெள்ளியாக காமிக்கிறது ஒன்று, ஆத்மாவை மறைக்கிறது ஒன்று ஆவரணம். அது உலகமாக காமிச்சு உலகம்தான் ஆத்மா நினைக்க முடியாது, நான் தான் உலகம், நான் தான் உலகம், நான் தான் சொல்லி அகங்காரம் ஈர்ச்சியை ஈகோலாம் வரதுக்கு காரணமானது மாயா. ஆக ஒன்று மறைக்கிறது, மற்றொன்று விபரீதமாக காமிச்சு உலகத்தையே நான் தான் ஆத்மான்னு இருக்க முடியாது பண்ணுறது. தேகம்தான் ஆத்மா, புத்தி தான் ஆத்மா, நான் சாப்பிட்றதான், நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், எல்லாம் எல்லாம் நான் தான் நான். உலக விஷயத்தில் மொத்தத்துலேயும் நான் வந்து காமிச்சு ஆத்மஸ்வரூபத்துக்கு விரோதமாக உள்ளதெல்லாம் காமிக்கிறது மாயாசக்தி. ஆக இந்த ரெண்டு நாள் தான் உலகமே இயங்குறது. ரெண்டும் இல்லைன்னா உலகமே கிடையாது. அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு அறியாமைக்கு காரணமாக நமக்கு தெரிவிக்கிறது முதல்ல அஜ்ஞானம்னு பேர். அதனால தான் என்ன சொன்னால், அஜ்ஞானம் எடுத்துனா ஞானம் வந்தும், ஞானம் வந்தால் அஜ்ஞானம் போயிடுந்தான். ரெண்டும் பரஸ்பரம் சத்ரு. அஜ்ஞானம் எடுத்துல ஞானம் இருக்காது, ஞானம் எடுத்து அஜ்ஞானம் இருக்காது. தமப்பிரகாசவது விருத்த சுவாவ யோகங்கிறான். இருட்டும் வெளிச்சமும் ஒரு இடத்துல இருக்காது. வெளிச்சம் இருந்தால் அங்கே இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது. அஜ்ஞானம் இருந்தால் ஞானம் இருக்காது, ஞானம் இருந்தால் அஜ்ஞானம் இருக்காது. ரெண்டும் பரஸ்பரம் விரோதிகள். விரோதிகள் நம்ம மாதிரி விரோதிகள் இல்லை, அந்த குணங்கள்னால விரோதிகள், அந்த எண்ணத்தினால விரோதிகள், அந்த அறிவினால விரோதிகள். அஜ்ஞானங்கிற அறிவு புத்தியில் இருக்கிற வரைக்கும் ஞானங்கிற அறிவு வராது, ஞானங்கிற அறிவு வந்த வரைக்கும் அஜ்ஞானங்கிற அறிவு போகாது. அப்போது அஜ்ஞானங்கிற அறிவு போக்கடிச்சா தான் ஞானங்கிற அறிவு சொதாக நமக்கு பிரகாசிக்கும் என்று பழங்காலத்திலே நமக்கு வந்த சாஸ்திரத்தினுடைய வழிமுறைகள். அந்த பிரகாரம் இப்போ இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை அடையணும், அடையணும், அபரோட்சானுபூதி வரணும்னு, அபரோட்சானுபூத்தின்னு புஸ்தகத்துக்கு பேர். பரோட்சம் என்றால் கண்ணாலே வெளிப்பொருளை பார்ப்பது, அபரோட்சம் என்றால் கண்ணாலே உள்ள ஆத்மாவை பார்ப்பது, பார்ப்பத்து அப்படியே அனுபூதியில் நிற்பது, அதுதான் அபரோட்சானுபூதின்னு புஸ்தகத்துக்கு பேர் வச்சார் அவர். அதுதான் பராஞ்சிகானி வித்ரண சொம்பு வேதங்கள் சொல்கிறது. வெளியிலேயே நம்முடைய உறுப்புகள் எல்லாம் பார்த்து 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 பழக்கம் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே நினச்சி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பண்ணாலும் வரமாட்டேங்கிறது, நானும் பூஜையில் பண்ணுறேன் சாமிகளை, அது பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஒன்று வரமாட்டேங்கிறதுலாம் சொல்கிறேன் நிறைய பேர் எங்கிட்டலாம் வந்து. காரணம் என்னென்னா, வெளிப்புறத்தினுடைய எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு சம்ஸ்காரங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் நிறைய பழகியிருக்கோ, அந்த அளவு உள்ளுக்குள்ளே பழகிறது நமக்கு நேரம் கிடைக்கிறதில்ல, வசதி கிடைக்கிறதில்லை, வாய்ப்பு கிடைக்கிறது. கிடைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது. பம்பரத்தை கயத்தை போட்டு சுற்றுறான் விடுறதுக்காக. ஒரு சுத்தாக சுற்றி தடாலும் போடுவான், பம்பரம் சுற்றும். ஒரு 10-30 சுற்றி சுற்றியிருக்கான், அப்போ தான் பம்பரம் முழுக்க சுற்றி சுற்றும், இல்லைன்னா சுற்றாது. அந்த மாதிரி நமக்கு பந்தங்கள், நிறைய பந்தங்கள் பல வருஷமாக, பல யுக வருஷங்களாக நம்மளுடைய மனுஷனுடைய செஞ்ச சம்ஸ்கார பந்தங்கள்லாம் இருக்குது. அது ஒரு நாள் தியானத்துலேயும் ஒரு நாளில் போடுமோ? போகாது. அத்தனை போனால் ஒரு சுற்றி சுற்றி கடைசியில் தான் அந்த கயிறு வெளில வரும். பம்பரத்துலேருந்து அத்தனை சுத்து கயிறும் வெளில வந்தால் தான் பம்பரம் சுதந்திரமாக சுத்தும். அந்த மாதிரி அத்தனை கயிறுக்கு வெளியில் வர மாதிரி அத்தனை பந்தமும் போனதான் ஒரு மாதிரி. ஒரு பந்தம் போனதுனால ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயோ வரக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அதனால தான் பகவத்கீதையில் சொன்னார், பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்ததே, அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கதி. பல மனித பிறவிகள் எடுத்து பல சாதனைகள் செஞ்சு பல வருஷங்கள் பல பிறவிகள், அது மனித பிறவி, மற்ற பிறவி எடுத்த பிரயோஜனமே கிடையாது. மனித பிறவி எடுத்து சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய பிறவியாக நமக்கு கிடச்சி அந்த சம்ஸ்காரத்தினால் வரக்கூடிய மனித பிரிவும் போகாது. இந்த மனித பிரிவுலையும் சம்ஸ்காரம் வரக்கூடிய பிறவியாக இருக்கணும். அதனால தான் அங்கே ஜந்தூனாம் நரஜென்ம துர்லபம்
அதுவம் ததோ விபரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா வித்வத்தம் அஸ்மாத் பரம் சொல்கிறார். பிறவிகளுக்குள்ள மனித பிறவி உயர்ந்தது தான் பக்தி பண்ணுறது. நரஜன்ம துர்லபம் ததுவம்ஸ்வம், அதில் புருஷனாக பிறக்கிறது என்ன விசேஷம்? புருஷனாக வெறும் புருஷ ஜென்மா இல்லை, அந்த புருஷ பௌருஷ தன்மையோடு பிறக்கணும்னு அர்த்தம். எதையும் வாங்கி ஜீர்ணிக்கிற அளவுக்கு சக்தி உள்ள புருஷத்தன்மையோடு பிறக்கணும்னு அர்த்தம். வெறும் புருஷன் இல்லை. புருஷ சப்தத்துக்கு அநேக அர்த்தம் உண்டு. பூர்ணா புருஷா, நிறைஞ்சு உள்ளவன் யாரோ அவன் தான் புருஷன். சகச சீர்ஷா புருஷா, நிறைஞ்சவன் யாரோ அவன் தான் புருஷன். அப்புறம் புரி சைதேதி புருஷா, ஜீவனை பற்றியும் சொல்கிறது. புரி சைதே உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான் ஜீவன், அவனுக்கு புருஷன் பேர். பௌருஷம் உள்ளவன் பலம் உள்ளவன், பயங்கர புருஷனாக இருக்காம்மா பலம் உள்ளவன். மனிதனால் புருஷனாக பிறவி எடுத்தது. இப்படி புருஷனாக பிறவி எடுக்கிறது ஒன்று, பௌருஷத்துவம் பலத்தோடு கூடியது ஒன்று, உள்ளுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து ஜீவனாக இருந்திருக்கிறது புருஷன். பூர்ணத்வா புருஷா, நிறைஞ்சவனாக இருக்கும் யாரோ அவன் புருஷன். இப்படி பல வகையில் புருஷ சப்தமே அர்த்தம் இருக்குது. அந்த நிறைஞ்ச சுரூபத்தை சொல்கிறதான் சஹசிரஷா புருஷா சஹசிராட்சா விஸ்வரூப சுரூபத்தை புருஷசூக்தன் நமக்கு தெரிவிக்கிறது. அத்தனை வடிவமாக எங்கும் நிறைஞ்சவராக அவர் இருக்கார் என்று புருஷத்துக்கும் தெரிவிக்கிறது. அப்படி எங்கும் நிறைஞ்சவர் அவர் யார் இருக்காரோ அவர் தான் உள்ளத்துக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கார். தெரியலேன்னா நமக்கு இன்னும் அறியாமை நிறைய விலகல்ல, மாய விலகல்ல. எதை முதல்ல விளக்கணும், மாய விளக்கணுமா அறியாமை விளக்கணுமாண்ணா? மாயை விளக்கணும் அறியாமை விளக்கணும் ரெண்டும் தான்ண்ணா. அது எப்படின்னா அவித்தினால இந்த ஜீவன் நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஆத்மான்னு ஞாபகம் இல்லை, ஜீவாத்மா நமக்கு தான் நமக்கு இருக்கு. அவித்யா வச்சுன்னா ஜீவா அப்படிங்கிறான். அதனால் அவித்தைக்கு ஆதாரமாக உள்ளது இருக்குன்னா ஜீவஸ்வரூபம் வருது. ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு விடுத்து, மாயாஸ்வரூபம் என்ன வந்தது, உலகமாக காமிச்சு விடுத்து. ஆக உலகமாக காமிச்சத்தையும் விபரீதமாக காமிச்சத்தையும் எடுக்கணும். தன் சுரூபம் அவித்திய இருக்க, அது ஜீவஸ்வரூபமாக காமிக்கிறது, ஆத்மஸ்வரூபத்தை இல்லாமல் மறைக்கிறது. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டையும் போக்கலாம் அப்படிங்கிறத முடியாது. அதனால தான் மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம். மாயன்னா அவித்தியே, மாயினந்து மகேஸ்வரம். மாயைக்கு அதிஷ்டானமாக இருக்கும் யார்? ஈஸ்வரன். ஈஸ்வர சைத்தன்யத்தில் வரக்கூடியவன் மாயை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுடைய ஒரு சுரூபத்திலே வரக்கூடியது மாயை. அவர் தான் இவ்வளோ லீலா பண்ணுறார். உலகம் முழுக்க இப்படி ஆட்டி படைக்கிறாருன்னு தமிழ்லாம் படிக்கிறோம், மற்றதெல்லாம் படிக்கிறோன்னா அவன் என்று ஓரணும் வசையாது தமிழ் பாடலாம் படிக்கிறோன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஈஸ்வரன் வந்து மாயை வச்சுருந்து உலகத்தை ஆட்டி படைக்கிறார். ஏன் ஆட்டி படைக்கணும்? உலகங்களில் இருக்குவா எல்லாரும் சேர்ந்து பிறவி எடுத்து நல்ல கதி அடைகிறதுக்காக வைக்கணும். படைக்காமல் இருந்தால் என்னன்னு கேள்வி இந்த காலத்தில் இளைஞர்களுடைய வாதம். படைக்காமல் இருந்தால் கிரியேஷனில் உலகமே இல்லை, கேள்வியே இல்லையே. படைத்தா தானே விவகாரம் வந்து கஷ்ட சூழ்நிலை வந்து அவங்களை வந்து எப்படி போகணும், பிறவி எல்லாருக்கும் நல்லா அடைக்கணுங்கிறது தான். அவர் தான் கருணாமூர்த்தியை பிறக்காவே இருக்கலாமே என்ன, பிறக்காமல் இருந்தால் நீ கேள்வியும் கேட்க மாட்டேன், மனுஷா நீ வந்திருக்க மாட்டே. பிறந்தால்தான் விடுதலை தவிர பிறக்காமல் விடுதலை வர முடியாது. ஜெயிலில் போனால் தான் ஜெயிலே விடுதலை ஆக முடியும் தவிர ஜெயிலே போகாமல் நான் விடுதலைன்னு எப்படி சொல்லிக்க முடியும்? அந்த மாதிரி பிறவி வந்தால்தான் அதிலே விடுதலை முடியும். பிறவியே வராமல் விடுதலைங்கிறது இங்கேயும் வர முடியாது. அந்த பிறவி வரத்துக்கு யார் காரணம்? ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு எந்தத்தனை சந்தோஷம் நம்மளாம் பிறகு எடுக்கிறதுல நம்மளுடைய வினை தாத்தா யதாபூர்வம் மக்கள் பெயர். நாம் எத்தனை வினைகள் செஞ்சோமோ அந்த வினைக்கு ஏற்றவாறு ஒரு ஒரு பிறவியாக கொடுத்து கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி கடைசியில் ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்தவர்கள். சரி, முதல் பிறவி எப்படி வந்தது? முதல் பிறவிங்கிறதே கிடையாது, அனாதி பிறவி தான் நமக்கு. அதனால் உலகம் பிறக்கும்பொழுது உலகம் எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது அனாத்ய வித்யா வாசனையா என்று பதில் சொல்கிறோம். நம்ம அனாதியாக உலகம் வந்துட்டே இருக்குது. அதனால் முதல் பிறவி எப்படி வந்தால், மனுஷனாக வந்தானா மிருகமாக வந்தானா எப்படி வந்தாங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. அதுக்கு ரெண்டு தினசான பதில், எப்படி வந்தால் மனுஷன் ஆரம்பத்துலேயும் சொன்னான்னா, உலக திருஷ்டியில் விவகார திருஷ்டியில் ஈஸ்வரன் வந்தார், பிரம்மா விஷ்ணு சிவனாக வந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் அனைத்து உயிர் ஜீவராசிகளையும் படைக்கிறார், மனிதனையும் படைக்கிறார், அத்தனை ஜீவராசியும் படைக்கிறார். மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு நல்லது கெட்ட விவேக சக்தி இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு காரியங்களை பண்ணுறான். அதனால புண்ணிய பாபம் வந்தது,
புண்ணிய பாவத்திலேருந்து பல தினசான மிருக ஜென்மங்களோ நல்ல ஜென்மங்களோ வந்து மனுஷ ஜென்மங்களோ வந்து இப்படி உலகம் பிறண்டு வந்திருக்குன்னு அது ஒரு விதமான சமாதானம். ஈஸ்வரனே உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து பிரம்மா படைக்கிறார், விஷ்ணு காப்பாற்றுறார், சிவன் எல்லாருக்கும் சாந்தி சமாதானத்தை கொடுக்குறார். இந்த மூணு பேர் சேர்ந்திருந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு மனசாந்தி கொடுக்கறதுக்காக இந்த சிருஷ்டி சம்ஹாரம் மூணு காரணத்தை எடுத்துக்கிண்டு மூணு சுரூபமாக வந்துக்கிண்டு நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை திசான ஜீவராசினு சிருஷ்டி பண்ணுறார். எத்தனை திசுன்னு கிடையாது, 33 கோடி ஜீவராசின்னு சொல்லுவான். அதுக்கு மேலே உள்ள ஜீவராசி அனைத்தையும் சிருஷ்டி பண்ணி அவாவா அவா சௌரியமாக்கும் சொல்லி முடிச்சுடுறார். மனுஷனாக ஆனவுடனே என்ன ஆறுது, மனுஷனுக்கு மாத்திரம் நல்லது கெடுதெல்லாம் புத்தி தெரிகிறது. புத்தி தெரிஞ்சவுடனே என்ன ஆறுது, ஒரு தப்பு பண்ணுறான், நல்லது பண்ணுறான், கெடுதல் பண்ணுறான், உடனே அது தந்தால் பலன் அடைய போகிறான். மற்ற ஜீவராசிகள் இப்படி பண்ணியிருந்தாங்க கிடையாது, பாவம் கிடையாது, அதுகளாம் என்ன ஆச்சுன்னா மற்ற ஜீவராசிகள்லாம் எல்லாமே மனுஷனாக வந்துடும். அந்தந்த ஜீவராசிகள் படைத்தாலும் படைப்பு முடிந்த ஒருபாடு மனிதனாக வந்துடும் முதல்ல, அதுக்கப்புறம் மனுஷன் ஆனவுடனே திருப்பி பாவ புண்ணியங்களூர் போகும். மனுஷனாக வந்து ஒரு பாடு மாடாக போனான்னா அப்போ மனுஷனாக திருப்பி வருவான்னா சொல்ல முடியாது. அவனுடைய வினை எப்படி இருந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடாக போவான், ஆனால் போவான், ஏதோ போவான். அந்த வினை முடிஞ்ச ஒரு பாடு கடைசியாக மனுஷனாக வருவான், அடுத்த பிரிவு வருவான் சொல்ல முடியாது. ஒரு பிரிவுக்குடைய ஒரே ஒரு பிரிவு வரக்கூடிய ஒரு கர்மாவும் ரிச்சுவலும் உண்டு, பல பிரிவுகளை கொடுக்கக்கூடிய பல ரிச்சுவலும் உண்டு. எப்படி வேணா இருக்கும், இப்போது கோர்ட்டை தண்டனை கொடுக்குறான், 5 வருஷம் நெடுங்காவல், 5000 ரூபா தண்டனை, ரெண்டும் சேர்ந்து போடுறான் ஒரே சமயத்திலேயே. 5 வருஷம் நெடுங்காவல், 5000 ரூபா தண்டனை, ரெண்டும் சேர்ந்து போடுறான். அந்த மாரி நமக்கு அது ஒரே சமயத்தில் அணிவிக்கலாம், தனித்தையாகவும் அணிவிக்கலாமா ஜட்ஜ்மெண்ட்டில். இந்த 5000 ரூபா இன்னொரு 5 மாதம் இருந்துட்டு வருவான் ஜெயிலில் போய், 5000 ரூபா கொடுக்க முடியாது, இன்னொரு 5 மாதம் இருந்துட்டு வருவான். கொடுத்துட்டான்னா அது குறையும் கொஞ்சம், 5 ரூபா 5000 ரூபா கூட கொடுத்துட்டு உடனே 5 வருஷம் தண்டனை முடிச்சு வந்துட்டான்னா சீக்கிரம் குறையும் அது. அதுபோல் நம்மளுடைய விலைக்கு ஏற்றவாறு நாம் எல்லாம் பல பிறவைகளை எடுத்து வருகிறோம். நல்ல கர்மாக்களை பண்ண 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 அந்த 5000 ரூபா கொடுக்க வேண்டிய ரூபா கழிச்சிக்கிண்டு சீக்கிரமாக நமக்கு விடுதலை வர்றதுக்கு வாய்ப்பாக வாய்ப்பு இருக்கும். அதுதான் நவகிரக ஆராதனை, ஈஸ்வர பூஜை, பல விதமான க்ஷேத்திரங்களுக்கு போய் பிராயஷ்சித்தங்கள் பண்ணுறது, தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிறது, ராமேஸ்வரத்தில் போய் பிதுர்தோஷங்கள் இல்லாமல் பண்ணிக்கிறது, இப்படி போன்ற பல நல்ல காரியங்கள்லாம் வச்சுருக்கோம். அப்படி பண்ணோமானால் சீக்கிரமாக அது முடிவதுக்கு வாய்ப்பு இருக்கும், கர்மா துறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி நம்மளுடைய வினைப்பயனாக வரக்கூடியது அடுத்த பிறவிகள், அடுத்த பிறவிகள், அடுத்த பிறவிகள். முத முத கிரியேஷன்னு இப்போ இருக்க பிரகாரம் உலக ரீதியில் சொல்லணும்னா கூட அது அத்தனை ஜீவராசிகளாக வந்தாலும் அது முடிஞ்ச உடனே அடுத்தபடியாக மனிதனாக வந்து விடுது. மனிதன்லேருந்தான் கிரியேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா கிரியேஷனே கிடையாது, கர்மாவே கிடையாது, ஒன்றும் கிடையாது. திருவிளையாட புராணம்னு ஒரு புராணம் இருக்குது மதுரையில், அந்த புராணத்தில் என்ன சொல்கிறாருன்னா அந்த சொக்கநாதருக்கு எழுத்தா போல் ஒரு பெரிய குளம் இருக்குது, பொற்றாமரை குளம். அதில் காக்கா, குருவி, கிருவி, கழுகு, கழுகு, ஏகப்பட்ட உயிர் ஜீவராசிகளை சொல்கிறான். அதுக்கெல்லாம் அதில் குளித்தது அப்படியே நேரம் சிவனை பார்த்தது நல்ல கதி கிடச்சிதுன்னா புராணத்தில் திருவிழா படத்தில் நிறையா சொல்கிறான். அதுக்கெல்லாம் எவ்வளவோ கந்தர்களோ அது தேவதைகளோ ஒரு சாபக்கிரசத்தினால் வந்துட்டு இந்த பிறவி எடுத்து அதனால் வாசனையினால் அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணி நெல்ல கதி கிடஞ்சிது. தெரு எறும்பூர் ஊருக்கு திருச்சிராவளி பக்கத்தில் எறும்பு பூஜை பண்ணி நெல்ல கதி அடைஞ்சிங்கிறான். இப்போ எறும்பு பூஜை பண்ணி நல்ல கதி அடைய முடியுமா, இப்போ இருக்க எறும்பெல்லாம் பண்ணுமாருனா கிடையாது. எறும்பு ரூபமாக ஏதோ சாபம் வந்து கொடுத்தோ அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அறிவு இருந்தது, அந்த அறிவு மூலமாக சுவாமி கும்பிட்டு நல்லதாகி மேலே வந்தது. அதுபோல் ஆனை வந்து திரு ஆனைக்கா, அங்கே வந்து ஆனை வந்து பூஜை பண்ணி திருவான காவேரி ஜலத்தை கொண்டு தினமும் அபிஷேகம் பண்ணிட்டு சிலந்து கட்டியிருந்து அதை அடைச்சி போட்டு அபிஷேகம் எடுத்து நல்ல கதி அடைஞ்சுங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தங்க, ஒரு ராஜா முதல்ல ஒருத்தருந்தான் அவன் தப்பு பண்ணிவிட்டான், அவனுக்கு ஆனையாக போனால் ஆனையாக போய் சிவ பூஜை பண்ணால் திரும்பி அவனுக்கு நல்ல கதி கிடைக்குன்னா. ஆக இந்த எறும்பு இரும்பு ஆனைகனே இது மாதிரி ஜீவராசிகள்லாம் கசிகால அஸ்தின்னு இருக்கு, அங்கே பாம்பு, சிலந்தி, ஆனை, இது முடிஞ்சது பூஜை பண்ணிட்டு நல்ல கதி அடைஞ்சிடலாம். அப்போ அதுக்கெல்லாம் பிராணிகளில் கூட நல்ல கதி அடைஞ்சிருக்கு போல் இருக்கேன்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் பிராணிகளாக இருந்தாலும் முன்ஜென்ம வாசனை வந்து தேவர்களாகவோ கந்தர்களாகவோ ஏதோ இருந்து சாபக்கிரசத்தினால் அது மாதிரி எடுத்து வந்தது. அதே போல் தான் கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன் சொன்னும் முதல்ல பிடிச்சி கத்த கத்த நாராயணா கூப்பிட்டு அவன் நல்ல கதி கிடைச்சார். எப்படி ஆனைக்கு நல்ல கதி கொடுத்துட்டு வர உடனே அவர்
ஒரு விவேகம் 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 வைராக்கியம் சம்மதமான சட்கம் ஒரு குணம் நல்ல குணம் பொல்லாத குணம் ஒன்றுமே இல்லை. ஞானம் காமம் குரோதம் லோபம் ஒன்றும் நடக்கலை. எப்படி வந்ததுன்னா அதுக்கு மனுஷனுக்கு இருக்குது வந்த எந்த சாதனையும் பண்ணால் வந்தது சுலபமாக இருக்க இருப்பா போயிடலாமா சுலபமாக இருக்க யானையாக போயிடலாமான்னாக்க அது அர்த்தம் அங்கே இல்லை. சாபத்தினால அதுபோல் சில நிலைகளை கந்தர்வர்கள்லாம் எச்சஸ் அப்சர்ஸ்லாம் அடைகிறா அதனால் அவர்களுக்கு அந்த வடிவம் வந்து அதனால் அந்த பூஜையை பண்ணி அதனால் வந்தாலே தவிர இப்போ இந்த கதைக்கு இப்போ இருக்க இரும்பு இப்போ இருக்க ஆனால் இப்போ இருக்க ஆடுக்கு ஒன்றும் கிடையாது அந்த மூளையும் கிடையாது சக்தியும் கிடையாது அந்த விசாரமும் கிடையாது இருந்தால் அதுக்குள்ளே சேர்ந்து பள்ளிவிடம் நடத்தலாமே இப்போ எங்கேயும் பள்ளிவிடம் நடத்துறதில்ல ஆடு மாடெல்லாம் கட்டி போட்டு பள்ளிவிடம் எங்கேயும் நடத்த கிடையாது ஏன்னா அந்த அறிவு கிடையாது கேட்டு தெரிஞ்சு ஒரு பகுத்தறிவு மூலமாக அந்த கொண்டு கிடையாது ஒரு சாமான ஏத்தாப்பில் வச்சா விஷம் வச்சா தொடக்கூடாத வரைக்கும் அறிவு தெரியாது இன்னொத்துன்னு கொடுக்கணும்னு அறிவு தெரியாது அது மனிதனுக்கு தான் தெரியும் அந்த பகுத்தறிவு மனிதன் தான் இருக்குது அந்த மாதிரி நல்லது பண்ணணும் கெடுதலும் பண்ணணும் ரெண்டு அறிவு உள்ளது யார் மனிதன் கெடுதல் பண்ணக்கூடாது நல்லது தான் பண்ணணும் அந்த அறிவுங்கிறது கிடையாது கெடுதலை மாத்திரம் பண்ணக்கூடாது ஒதுங்கி போக தான் தெரியும் பிராணிகளுக்கு நல்லது பண்ணணும் கெடுதலை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி அகுத்தறிவுலாம் மனுஷனுக்கு கிடையாது அந்த பிராணிகளுக்கு கிடையாது மனிதனுக்கு விவேக சக்தி இருந்தனால ஆத்மா இது அனாத்மா இது புண்ணியம் இது பாவம் இது அவன் நம்மளை இம்சம் பண்ணால் நம்ம அவனை இம்சம் பண்ணணும் இதெல்லாம் வந்ததெல்லாம் மனுஷனுடைய இதனால தான் வந்துருக்கு இதெல்லாம் இந்த கிரியேஷன் சக்தி உண்டு பண்ணுற சக்தி காரியங்களை பண்ணுற சக்தி நல்ல காரியம் பொல்லாத காரியம் பண்ணுற சக்தியெல்லாம் மனித புத்திக்கு இருக்கிறதுனால தான் திரும்ப இப்படி வரான் அதை வச்சு தான் புனரபிஜனனம் புனரபிஜனனம் புனரபிஜனனி ஜெட்ரேஷன் சொன்னார் அது யாரை வச்சு மிருகங்களை வச்சு சொல்லலை மனிதனை வச்சு சொன்னார் மனிதன் பிறக்கிறான் இறக்குறான் திரும்பி பிறக்கிறான்னு சொன்னாரே தவிர பிராணிகள்லாம் பிறக்கிறது இறக்குறது வருதுங்கிறது கவலைப்படவே இல்லை அவர் பிராணிகள் அது பாட்டுக்கு பண்ணணும் அப்புறம் தானாக மனுஷன்மாக்கு வரும் அப்புறம் போகும் அது வரைக்கும் பிராணிகளுக்கு அதனுடைய நிலையில் தான் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வினைப்பை முடிஞ்சுன்னா திருப்பி கடைசியாக மனுஷனாக வந்து இங்கே எல்லாத்தையும் பண்ணி தான் போகும் எதுவாக இருந்தாலும் இந்த பூலோகம் இருக்க இந்த பூலோகத்தில் அதுவும் மனுஷனாக பிறந்து பூலோகத்துலேயும் மனுஷனாக பிறந்து அதுக்குள்ள அதிகாரியாக பிறந்து அந்த வேதாந்தம் படிக்கிறது தகுதி ஏற்பட்டு அந்த தகுதியோட விசாரங்கள்லாம் பண்ணி சவாசனெல்லாம் போக்கடிச்சின்னு வந்தால் வரக்கூடியதே தவிர இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ கஷ்டமான ஒரு நிலை நமக்கு துர்தர்ஷம்ங்கிறான் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு கொண்டு ரொம்ப கஷ்டமான நிலைங்கிறான் கஹ்வரேஷ்டம் எங்கேயோ உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஹிரதயத்து குகையில் எங்கேயோ உட்காந்துருக்காரு ஹிரதய குகையில் உட்காந்துருக்க வெளி குகையை கண்ணால் பார்க்கலாம் போலீஸுங்க கரடியெல்லாம் இருக்கான்னு பார்த்து குகையில் இருக்கான்னு சொல்லுவான் இதை மனுஷனும் குகையில் வசிக்கிறான் இது எப்படின்னா ஹிருதய குகையில் உட்காந்துருக்கார் யோவேத நிகிதம் குகாயாம் உள்ளுக்குள்ளே ஹிருதய குகையில் உட்காந்துருக்கார் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ குகைக்குள்ளே உட்காந்து கஹ்வரேஷ்டம் தம் துர்தர்ஷம் அவரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அர்த்தம் பார்க்க முடியாத அர்த்தம் இல்லை அதுக்கு இடைஞ்சல் எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம் இடைஞ்சல் எவ்வளோ நிவர்த்தி பண்ணுறவோ பார்க்கறது ரொம்ப சுலபம் இடைஞ்சல் தான் முக்கியமானது இடைஞ்சல் ரெண்டு தினஸ் ஒன்று இல்ல சுரூபத்தை இல்லாமல் காமிக்கிறது ஒன்று விபரீதமாக காமிக்கிறது ஒன்று ரெண்டையும் நம்ம கிளியர் பண்ணணும் ரெண்டையும் சரி பண்ணணும் அஜ்ஞானத்தையும் போக்கடிக்கணும் மாயையும் விடுதலையாகணும் ரெண்டுலேயும் வந்தால் தான் முடியும் அதை வச்சு தான் நாரதர் ஒரு நாளைக்கு போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறார் நீ ஈஸ்வர சுரூபம் நான் அறிஞ்சு கொள்கிறேன் உன்னுடைய லீலை எப்படி இருக்குன்னு காமி அப்படிங்கிறார் உடனே காமிக்கிறேன் நாளை காத்தால் 7 மணிக்கு வாங்குறார் 7 மணிக்கு நாரதர் இங்கேருந்து போய் பார்த்தா கிருஷ்ணர் ஒரு வீட்டில் அப்படியே தம்பதியாக ருக்மிணி சம்பந்தமாக உட்காந்துருக்கார் சரி பார்த்துட்டேன்னா முடிஞ்சுவார்னார் இல்லை இந்த ஊர் முழுக்க பார்த்துட்டு வாங்குறார் கோகுலம் முழுக்க சுத்துறார் துவாரக முழுக்க சுத்துறார் பிருந்தாவனம் முழுக்க சுத்துறார் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு திசை அந்த கிருஷ்ண பரமாத்மா விளையாடின்னு உட்காந்துருக்கு ஒரு வீட்டில் அனுஷ்டானம் பண்ணுறார் ஒரு வீட்டில் தூக்கிட்டு இருக்கார் ஒரு வீட்டில் சந்தியாவம் பண்ணுறார் ஒரு வீட்டில் விவசாய வேலை பண்ணுற மாதிரி தோட்டத்தை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார் ஒரு வீட்டில் குழந்தைகள் கொஞ்சம் இருக்கார் எப்படி இருக்கார் சொல்லியில் எல்லாம் அதே கிருஷ்ணன் தான் அவருக்கு தோன்றார் நாரதருக்கு பார்த்தார் நாரதரே மோகிச்சு போட்டார் இது என்னடா அது ஈஸ்வரனை போய் பார்க்கணும்னு நினச்சேன் அவருடைய லீலையே அசல் கிருஷ்ணன் யாருன்னு தெரியப்படுத்தினிருக்கு அதனால அசல் கிருஷ்ணா நீ யாரு எனக்கு உண்மையை சொல்லுன்னு அவர்கிட்ட போய் கேட்குறேன் நான் தாண்டாப்போ அசல் கிருஷ்ணன் இத்தனை வடிவமாக வந்தேங்கிறார் அவர் அந்த மாதிரி மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம் மாயை தான் இத்தனை உலகத்தையும் பிரகிருதியாக இருந்துகிட்டு அறியாமை வந்து எல்லாம் பண்ணுறேன் மாயினம் யார் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் கிருஷ்ணன் ராமன் எந்த சுரூபமாக இருந்தாலும் ஒரே அவதார சுரூபமாக இருந்தாலும் அதனுடைய அம்சங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால
எத்யத் விபூதிவத் சத்மம் ஸ்ரீமத் ஊர்ஜதேவேவா தத்ததேவ அவகச்சத்மம் மம தேஜோம்ச சம்பவம். ஈஸ்வராம்சம் ஒரு ஒரு உள்ளத்திலேயும் உள்ளத்திலேயும் இருக்குது, ஈஸ்வரங்கிட்டையும் இருக்குது. இல்லைன்னா நமக்கு ஒரு விஷயமே தெரியாமல் போயிடும். ஒன்று இல்லையும் சத்து சித்து ஆனந்தம் இருந்ததுனால தான் நமக்கு ருச்சி வருது. எந்த பொருளை பார்த்தாலும் இது இருக்குதுன்னு நம்ம தோன்றும். அது எதனால் தெரியுது? சத்து இருக்கிறதுனால, ஆத்மஸ்வரூபத்தின் சத்துவம் இருக்கிறதுனால தெரியுது. அப்புறம் அது ஒளி விடுறது, இது பொருளாக இருக்கேன்னு தெரியுது நமக்கு பொருளாக. அது எதனால? அறிவுனால தெரியுது. ஆனந்தம் நமக்கு தேவைப்படுற அந்த பொருளை பார்த்து நமக்கு வேணும். இதனால் ஈஸ்வர சுப்ரு டால் அடிக்கிறதுனால தான். அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், உலகத்தினாலேயே படைக்கப்பட்ட பொருளாக எத்தனை இருந்தாலும், ஈஸ்வரனாலேயே படைக்கப்பட்ட எத்தனை பொருளாக இருந்தாலும், ஒரு மாம்பழமாக இருக்கட்டும், தேங்காயாக இருக்கட்டும், பலாப்பழமாக இருக்கட்டும், எந்த வஸ்துவாக இருந்தாலும் கண்ணால் பார்க்கறதுக்கு காரணம் அதனுடைய ஒரு டால் இங்கே இருக்கிறதுனால தான். வெறும் ஜட வஸ்து கண்ணால் பார்த்து அறிய முடியாது. ஜடத்துக்கு ஒளியே கிடையாது, வெளிச்சமே கிடையாது, அது ஒன்றும் பிரகாசிப்பிக்க செய்யாது. அப்போ எது பிரகாசிக்க செய்கிறது? ஆத்ம வஸ்து தான். இத்தனை ரூபத்துலையும் இருந்துக்கிட்டு ஹிருதயத்துலேருந்து கண் வழியாக போய் கண்டு போய் அதுக்கு அந்த பொருளை அப்படி ரவுண்டாக பண்ணால் பார்த்து, ஓ இது தேங்காய், இது மாங்காய், இது இந்த பலாப்பழம் என்ற ஒரு அறிவை கொடுக்கறது. அப்புறம் நமக்கு அந்த பொருளுடைய தன்மையை காமிக்கிறது. அப்புறம் ஒரு ஆசையை உண்டு பண்ணுறது, எனக்கு வேணும்னு. இதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு. ஜட வஸ்துக்குள்ளே கூட இத்தனை வியாபகமாக இந்த ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குன்னு நமக்கு தெரியல. அதுதான் இங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் பலாப்பழத்தை ஆசையிலேயே நம்ம சாப்பிட்டு பலாப்பழத்தையே சாப்பிட்டு போடுறோம், மாம்பழம் ஆசையிலேயே மாம்பழம் சாப்பிட்டு போடுறோம். ஆத்மஸ்வரூபம் அது கூட தான் டால் அடிக்க தெரிஞ்சிருந்தேன்னா நம்ம அப்படியே சச்சிதானந்தமாக உட்காந்துட்டு உட்காந்துருவோம். இத்தனையாவும் சர்வயாமல் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு அவர் தான் தெரியும். ஒன்றும் இல்லை, மின்சக்தி இருக்குது. இது பேசுகிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்கிறது, லைட்டுக்கு ஏற்கிறது, ஃபேன் ஏற்கிறது, எல்லாத்துக்கும் ஏற்கிறது. இதுன்னு யாரும் சிந்தனை பண்ண மாட்டான். மைக்கு நல்லா பேசி சவுண்டு கொடுத்துன்னு தான் சொல்லிட்டு இருப்பானே தவிர, ஏற்கிறது சக்தி எதுன்னு நமக்கு தெரியாது. ஃபேனு நல்லா காற்று கொடுக்கறது, ஃபேனாக காற்று கொடுக்குறது, மின்சக்தி ஏற்கிறதுனால இத்தனை காற்று வருது. லைட்டு நல்லா ஒளி விடுகிறதுங்கிறான், லைட்டாக ஒளி விடுறது, அங்கே சுற்றுறது, மின்சக்தி ஏங்கிறதுனால நான் வருது. ஆக மைக்கு ஜடப்பொருள், லைட்டு ஜடப்பொருள், ஃபேன் ஜடப்பொருள், இயக்குகிறது ஒரு சைத்தன்யம். அதுபோல் இந்த உலகம் ஜடம், இதை இயக்குகிறது ஆத்மா சைத்தன்யம். சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் இயக்குகிறது. இயக்கிறது மனுஷனை வச்சு தான் வருது. அதனால் இது ஜடப்பொருள் எப்படின்னு நிச்சயமாக தெரியுதுன்னா, இந்த மைக்கு ரிப்பேர் ஆகிடுதுன்னா எவ்வளோ ஒயரிங் வச்சாலும் வேலை பண்ணாது. இந்த லைட்டு ஃபியூஸ் ஆகிடுந்தால் எத்தனை வேலை பண்ணாலும் ஃபேஸ் பண்ணாது. ஃபேன் எத்தனை நம்ம முயற்சி பண்ணாலும் ரிப்பேர் ஆகிட்டு தான் வராது. அது ஜடப்புன்னு நிச்சயமாக கண்டாலும் பார்க்குறோம். அப்போ என்ன காரணம்? சைத்தன்யம் இத்தனைக்குள்ள மின்சக்தி இத்தனை எங்கி கூட செய்யலைன்னா அது ஜடம். நம்மளே போய் ஒரு ஜடமாக இருக்கேன்னு சொல்லுவோம், வேலை செய்யலைன்னா ஜடமாக இருக்கேன்னு சொல்கிறோம். அதை போய் ஆக ஜடம் வேலை செய்யாது, சைத்தன்யம் தான் வேலை செய்யும். வேலை செய்விக்கிறது எது? ஜடம்தான். செய்யறது செய்விக்கிறது ரெண்டும் ஜட பொருள். செய்ய முடியாது, செய்விக்கிறது செய்யறது. ஆக இந்த உலகம் இயங்கிறதுனா எப்படி? ஆத்மஸ்வரூபத்தின இயக்கத்தினால இதெல்லாம் இயங்குகிறது, சைத்தன்யத்தினால இதெல்லாம் இயங்குகிறது. சைத்தன்யம்னால் இயங்கவே முடியாது. அந்த சைத்தன்யம் எங்கே இருக்குது? ஒவ்வொருடைய ஹிருதயத்துலேயும் இருக்குது, எங்கும் நிறைஞ்சும் இருக்குது, ஹிருதயத்துலேயும் இருக்குது. இந்த சைத்தன்யம் நிஷ்டத்தினால தான், அந்த சைத்தன்யனுடைய அறிவு சக்தினால தான் இத்தனை பொருளும் நமக்கு தெரிகிறது. இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா சைத்தன்யம். அது இல்லாமல் மறைக்கிறது அஜ்ஞானம். அதை விபரீதமாக காமிக்கிறதுனா மாயை. இந்த மூணு வஸ்து வச்சு தான் இந்த உலகமே இருக்கு. ஆத்மா, இந்த அஜ்ஞானம், இந்த மாயை, மூணு வச்சு தான் உலகமே இருக்கு. ஆத்மா நமக்கு தெரியல, இருக்கு புஸ்தகத்தில் இருக்கு சொல்லியிருக்கா. முன்னே பின்னே எல்லா வரிகளும் பார்த்து ஆறு வித காரணங்களோட தீர்வாமட்டிருக்கா. ஆத்மா தான், பிரம்மன் தான் அப்படின்னு புஸ்தகத்தை வச்சு தீர்வாமட்டு போயிட்டாவா? நம்ம அனுபவத்துக்கு வராது. நம்ம என்ன பண்ணோம்? முயற்சி பண்ணி காக்கணும். முயற்சி பண்ணால் ஆத்மஸ்வரூபம் தெரியலேன்னா மறைக்கிறது. இதனால் அஜ்ஞானத்தில் தான் மறைக்கிறது. அஜ்ஞான பிரபவ சர்வம். அஜ்ஞானம் தான் இந்த உலகம் முழுக்க உண்டாருது. அந்த உலகம் உண்டாருது எப்படி? அஜ்ஞானத்தினால் தோற்றம் அளித்தாலும் விபரீதமாக தோற்றம் அளிக்கிறது. மாயினால் விபரீதமாக தோற்றம் அளிக்கிறது. கிழிஞ்சல் கிழிஞ்சலாக தெரியவில்லை, வெள்ளியாக மாறுதலாக தோன்றி வைக்கிறது. ரெண்டு நிலை இருக்குது, ஆவரண சக்தி, விட்சேப சக்தி, ரெண்டு சக்தியும் நம்ம கொடுக்கணும். அந்த ரெண்டு சக்தியும் எதை ஆதாரமாக இருக்குது? ஈஸ்வரன் ஆத்மாவை ஆதாரமாக இருக்குது. அப்போ
ஆத்மா ஒன்றா எடுத்து இந்த சக்தி ரெண்டு இருக்கே, துவைத்தம் வந்துடலையா, ரெண்டு வந்துடலையா, மூணு வந்துடலையா கேட்போம். கிடையாது, இல்லாதான் வந்திருக்கு. ஞானம்தான் அறிவு, அறிவு இல்லாதான் அஞ்ஞானம். யாமா சாமாயா, இல்லாதான் மாய. அப்போ எங்கே ரெண்டு வஸ்து வந்து மூணு வஸ்து வந்தது? அது இல்லாத ஒரு மாயினால, இல்லாத ஒரு அறியாமையினால இந்த உலகமே படைக்கப்படுது. இல்லாமல் ஒரு பொருளால் இந்த உலகம் படைக்கணும்னா அது மாத்திரம் இருக்குமான்னு? இல்லாமல் ஒரு வஸ்துவினால உலகம் படைக்கப்படுறதுன்னா அது காரணமே இல்லாதது. காரியம் மாத்திரம் எங்கே இருக்க போகிறது? அஜ்ஞானம்னா அறிவு இல்லாததுன்னு அர்த்தம். அறிவு இல்லாததுனால படைக்கப்பட்டது எப்படி இருக்கும்? அதுக்கும் அறிவு இருக்காது. மாயான்னு என்ன அர்த்தம்? இல்லாததான் மாயா, அகணித கடைதான் படியேசி மாயா. இல்லாத மூலமாக படைக்கப்பட்டது. இல்லாத ஒரு வஸ்து மூலமாக ஒரு படைக்கப்பட்ட வஸ்து எப்படி இருக்கும்? அப்போ தோற்றமே தவிர நிஜமல்ல. இல்லாத இருக்க முடியாது, தோற்றுவிக்கும், ஆனால் நிஜமல்ல. அதுதான் உலகம். அதை வச்சு தான் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யான்னா. ஜெகன் நாஸ்தின்னு சொல்லலை, நம்ம நாஸ்திகாலே கிடையாது. நாஸ்தின்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். நம்ம நாஸ்திகால் கிடையாது, அஸ்தித்வாதி தான். இருக்குது ஆத்மபாஸ்னால இத்தனையும் பிரகாசிக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. நிஜமான உலகம் இருக்கான்னு பார்த்தால் அது மாறிக்கொண்டே இருப்பதுனால, அழிந்து கொண்டே இருப்பதுனால அது நிஜமானதல்ல, இருந்துருக்கு நிலையானதல்ல. நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில்? அழியாத பெருஞ்செல்வம் வேணும், அழியாத வீடு வேணும், அழியாத மோட்சம் வேணுங்கிறோம். அதுக்கு தான் இது உபயோகப்படுமோ? உலகம் முடியாது. ஏன்? அது அழிஞ்சிகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அதை போய் அடைஞ்சால் என்ன ஆகும்? உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துகிட்டே இருந்தால் அழியாத செல்வத்தை பெற முடியாது. ஐயர் செல்வத்தில் உட்கார்ந்து அழியாத செல்வத்தை எப்படி பெற முடியும்? அதனால் அழியாத செல்வம் இது ஆத்மா. அதை அடைஞ்சால் தான் அழியாதவளை அடைய முடியும். அப்போ எங்கே அழியாத செல்வமாக உள்ள அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? ஐயர் செல்வத்தை வச்சுக்கிட்டு தான் அழியாத செல்வத்துக்கு போகணும் நம்ம, வேறு வழி கிடையாது. ஐயர் செல்வம் என்ன? இந்த உலகம், நாம் எல்லாருக்கும், குரு சிஷ்யன் உலகம் எல்லாமே இருக்குது. இப்படி எல்லாமே அழியாத செல்வமாக இல்லாமல் எல்லாம் அழிய செல்வமாக இருந்தாலும் அழிய செல்வம் மூலமாக தான் அழியாதவளையே அடைய முடியும். இப்போ சொப்பனம் இருக்குது நமக்கெல்லாம், சொப்பனம் வருது தரம். சொப்பனத்தில் ஏதாவது திண்ணையில் படுத்துட்டுருக்கோம், கட்டியில் படுத்துட்டுருக்கோம், எழுந்துக்கிறோம், சொப்பனம் கண்டேங்கிறோம். சொப்பனம் கண்டேன்னு சொல்கிற மாதிரி தானே சொப்பனம் நிஜமில்லைன்னு தெரியுது நமக்கு. எழுந்த ஒரு பாடு கண்ட சொப்பனம் நிஜமில்லை. ஏன்னா இங்கே படுத்துட்டுருக்கோம், காசிக்கு போயிட்டு இருந்து கங்கா சாரம் பண்ணமே இருக்குது. வேட்டி நினையில உடம்பு இங்கே தான் இருக்குது, வேஷ்டிலாம் நினையில, சாணம் எடுத்து உடம்புலாம் நினையில, ஈரப்பசையே இல்லை. ஆனால் கங்காசாரம் போட்டு வந்தோம் நினைக்கணுமோ இல்லையோ? அது எப்படி ஒரு மனோநிலையில் நமக்கு இல்லாத இருக்குதா நினைக்கலாம், மனோநிலையில் நினைக்கிறது விபரீத எண்ணத்தை நினைக்கிறது வாய்ப்பு இருக்கோ, சொப்பனம் கூட இதே மாதிரி தான் இல்லாத இருக்கிறதா நமக்கு பண்ணி காமிக்கிறது. ஆனால் அப்படி இல்லாத பொருளாக இருந்தாலும் சொப்பனம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டுருக்கோம்? காய்கறி போயிட்டே இருக்கும். தெரு விழா சந்து விழா போகிற மாதிரி சொப்பனம், விஸ்வராசாமி பார்க்குற மாதிரி சொப்பனம். போகும்போது ஒரு மாடு வந்துடுது, அதை பார்த்து பயந்துக்கிறோம், தேடாமல் மிரடுறோம். இது வரைக்கும் சொப்பனம் வரும், விழுந்து கொண்டு பயந்து ஆங்கிற கீழே ஊற்றுருவோம். கீழே விழுந்தாச்சுன்னு என்னாச்சு? கட்டிலேருந்து அது வரைக்கும் சொப்பனம் ஆச்சு, கீழே விழுந்துட்டான், பயந்துக்கிட்டு மாட்டை பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டான். கையில் ஒடிஞ்சு போச்சு, கால் ஒடிக்கிறது, வலிக்கிறது. எழுந்த உடனே உடம்பெல்லாம் வலிக்கிறது, கீழே விழுந்தான், அடிபட்டா எல்லாம் வளருது. பொய்யான சொப்பனத்தினால மெய்யான உடம்பு வியாதி வந்துதா வரலையா, காயப்பட்டுதா படலையா, கட்டு போட்டுக்கிறானா இல்லையா, போய் மறுநாளைக்கு புத்தூர் கட்டு போட்டுக்கிறானே. அதனால் பொய்யான விஷயத்தினால கூட மெய்யானத்தை அடைய முடியும். சொப்பனத்தினால எப்படி பொய்யாக இருந்தாலும் கூட நிஜமான ஒரு கட்டு கட்டு எல்லாம் போட்டு கீழே விழுந்து ரகலை பண்ணி ஆகி உடம்பெல்லாம் காயப்பட்டுக்கிறானோ, அதுபோல் இல்லாத ஒரு உலகத்தினால கூட இருக்கிற உலகத்தை ஆத்மாவை அடைய முடியும். இதைத்தான் அத்வைத வேதம்னு சுலபமாக சொல்கிறது. நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், அனுபவத்துக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்கலாம். தத்துவம் புரியுது ரொம்ப சுலபம். சொப்பனத்தில் நிஜமாக இல்லை, அதுவே கீழே விழுந்து நிஜமாக வந்து கைகாலெலாம் ஓடிச்சுக்கிறோமோ இல்லையோ, அதுபோல் நிஜமான இல்லாத ஒரு பொருள்லேருந்து நிஜமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது. மாயா அவித்யான்னு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, இல்லாத ஒரு அவித்யை, இல்லாத ஒரு மாயை இருக்கிறதா காமிக்கிறது அப்படின்னு. இப்போ இல்லாத ஒரு பொருள் எப்படி எத்தனையும் காமிக்க முடியும்னா, அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது, உடம்பில் காலை வெள்ள வெயில் நின்னாக்க நிழல் பெருசாக தெரியும். நம்ம 5 அடி தான் இருப்போம், 4 அடி தான் இருப்போம், நிழலை பார்த்தா 15 அடி இருக்கும். அந்த நிழல் வந்து நம்ம தவிர தனியாக இல்லை. ஆனால் தனியாக பிரிக்க முடியுமா? நிழல்னா பிரிக்கவும் முடியாது. நாம் இல்லைனா நிழலும் இல்லை. நிழலை தனியாக பிரிச்சு இல்லாமல் பிரிக்க முடியாது. அப்படி ஒன்று அந்யோன்யமாக உட்காந்துருக்கு.
உடம்பு நிழல் ரெண்டும் பரஸ்பரம் ஒன்று ஒன்று ஒட்டி உட்கார்ந்துருக்கு. தனியாக பார்த்தா நிழலுங்கிறோம், உடம்பை பார்த்தா உடம்புங்கிறோம். உடம்புனுடைய ஒரு சாயை தான், ஒரு பிரதிபிம்பம் தான் நிழலாக வந்திருக்கு. இப்போ நிழல் வந்து இவ்வளோ நீளம் இருக்க முடியாது, மனசு உடம்பு மாத்திரம் அஞ்சடி இருப்பானே, அதுதான் மாய, அதுதான் அவித்யா. உடம்பு 4 அடி, நிழல் வந்து 5 அடி, 15 அடி இருக்குது, 8 அடி இருக்குது. நிழலை ஒருத்த மிதிக்கிறான், உடம்புக்கு வலி கிடையாது. நிழல் வந்து ஒரு அசுத்தத்தில் நிற்கும், உடம்புக்கு அசுத்தம் வராது. நிழல் எப்படி இல்லாமல் இருக்கும், ஆனால் உடம்புக்கு எதுவும் வராது. ஆக நிழலுக்கும் உடம்புக்கும் எப்படியோ, உடலுக்கு எத்தனை வித பாதிப்பும் வராது நிழல்னால். அது நிழல் ஏறும் கூடும் குறையும். மத்தியானம் 1 மணிக்கு பார்த்தபோது அந்த நிழல் நம்மளை காண்டி சின்னதாக இருக்கும். கார்த்தால பார்த்தா 5 அடி உடம்புக்கு 15 அடி நீளம் காணும். மத்தியானம் அதே 12 மணிக்கு பார்த்தா அந்த நிழல் தூடு இருக்கும், 1/2 அடி கூட இருக்காது, அவ்வளோ குறுகி போயிடும். திருப்பி வளர்ந்து வளர்ந்து சாயங்காலம் வரைக்கும் நீண்டு போயிடும். ஆக நிழல் உடம்பை வச்சு வந்தாலும் உடம்பை காட்டிலும் தனியாக இல்லாமல் இருப்பதனால இது தனி சாய தனி தத்துவம் கிடையாது நிழலுக்குன்னு. இருந்தாலும் நிழலுக்கு வர தன்மையெல்லாம் எப்படி உடம்புக்கு ஒட்டாதோ உடம்புக்கு வராதோ, அதுபோல் ஆத்மாவை சேர்ந்ததாக இருந்தாலும் இந்த மாயா அவித்யான் எல்லாம் இருந்தாலும் கூட அது மூலம் ஒட்டாதே இருக்கு. எப்படி இந்த அவித்யை வந்து மாயை வந்து கேள்வி வருது இல்லையா, இங்கேருந்து வந்தது, யார்கிட்ட இருந்தது, இத்தனை நாள் எங்கே உட்காந்துருது கேட்டாக்க, ஆத்மாவுடைய சலனத்தினால் வந்தது, இல்லைன்னா வராது. ஆத்மா அப்படியே நிறைஞ்ச ஒரு நிலையில் ஒரு ஏ அது இப்படி சிந்தனை பண்ணிச்சு. சைத்தன்ய சுரூபமாக சிந்தனை பண்ணி, ஜடமாக இருந்தால் சிந்தனை பண்ண முடியாது. அதனால் அப்படி யோஜனை பண்ணுற மாதிரி இருந்தது, நிஜமாக பண்ணலை, பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு சலனம் வந்து அந்த சலனத்திலே இருந்தது அவித்யா மாயாலாம் சிருஷ்டியாகி, அது மூலமாக ஜீவ சிருஷ்டியாகி, அது மூலமாக உலக சிருஷ்டியாகி, இப்படியே பரம்பரை பரம்பரையாக இந்த கதைகள் உலகம் வந்துகிட்டே இருக்குது. அவித்யா மாயெல்லாம் அனாத்திய வித்யா வாசனையா சம்சார சக்கரே மகதி அர்ணவே சமுத்திரம் மயிறு ஒன்று வந்துட்டுருக்குது. அவ்வளோ பெரிய பாரம்பரியமாக வரக்கூடிய எதுன்னா இந்த அவித்திய மாயை ரெண்டும் பரம்பரையாக வருது, அதாலேயே வந்துட்டுருக்கு. ஏன்னா உடம்பை சேர்ந்தது நிழல் சொல்லிட்டா நிழல் தனியாக காலம் உண்டோ, மனுஷன் எப்போ பிறந்தாலும் அப்போ தான் நிழல் இருக்கு. தனியாக நிழலுக்கு தனி காலம் கிடையாது, இன்றைக்கி பிறந்தது நிழல் அப்படின்னு சொல்ல மாட்டான். உடம்பு இன்றைக்கி பிறந்த அணிலே நிழல் இருக்குது. அதுபோல் ஆத்மா இன்றைக்கி இருக்கோ அணிலேருந்தே அவித்தியே மாய கூட இருந்துட்டுருக்கு. ஆனால் அது ஒரு தித்திய வஸ்துவாக, ரெண்டாவது வஸ்துவாக, கண்ணுக்கு தெரிய வஸ்துவாக, காணாத கண்ணால் கண்டு பிடிக்கக்கூடிய வஸ்துவாக இல்லை. நிழலை பிடிச்சிட முடியுமா என்ன, பிடிக்க முடியாது. நிழலை மிதித்தாக்க உடம்பு வலிக்குமா என்ன, வலிக்காது. நிழல் அந்த சுத்தமாக இருந்தாலும் உடம்பு நிலப்படுமா, படாது. அதுபோல் இருந்தும் இல்லாத எதுவோ அது நிழல், உடம்போடு இருக்குது, உடம்பு இல்லாத நிழல் வராது. தனியாக பிடிச்சி அந்த காரியத்தை ஒன்று பண்ண, காரிய காரியத்துக்கு உபயோகமாகாது. நிழலை தனியாக பிடிச்சி இங்கே உட்காந்து போனால் முடியாது. அது உடம்பை தவிர தனியாக போகிறதுக்கு தன்மை அது கிடையாது. ஆனால் உடம்பு இல்லாத நிழல் வராது. அதுபோல் இந்த ஆத்மஸ்வரூபத்தினால தான் அஜ்ஞானமே நமக்கு வந்துக்குன்னா, இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சலனத்தினால தான் அஜ்ஞானம் மாயலாக வந்து. அதைத்தான் மற்றவா மற்ற மாற்றுவதற்கான சொல்கிறார் அவிஷ்டாச்சு, மற்றவளான்னு சொல்கிறாங்கன்னா ராமானுஜா பண்ணுவாள்லாம், உங்கள் சொருவமே மாயோட தான் உட்காந்துருக்கு, அவித்தியோடு தான் உட்காந்துருக்கு, எங்கே எங்களை போய் அவித்தியை எடுக்க போகிறதுங்களா, பரியாசப்பட்டார் அப்படி. அதுக்கு தான் நம்ம வந்து பதில் சொல்லணும்னா, ஆத்மா ஒன்றை தவிர வேறு வஸ்துவே கிடையாது. எத்தனை துவைத்தம் நவீத்தியத்தே அதுதான் அத்வைத்தம். எந்த இடத்துல துவைத்தம் இல்லாமல் இருக்கோ அதுதான் அத்வைத்தம். நேரில் தனித்தன்மையா ரெண்டு தன்மையா, ஒரே தன்மை தான், தேகத்தை சேர்ந்தது தான். தேகத்துக்கு சேர்ந்தது தவிர தனித்தன்மைங்கிறது கிடையாது தேகத்துக்கு. அதுபோல் அவித்யா மாய்க்கு தனித்தன்மை கிடையாது, இல்லாததான் இருந்துக்க மாதிரி காண்றது நமக்கு நேல் போல. அதனால் ஆத்மா ஒன்றுதான் சாஸ்வதம், அத்வைத்தம்னு அதான் அர்த்தம். ஏத்தனை துவைத்தம் நவீத்தியதே, எந்த இடத்துல ஆத்மஸ்வரூபத்தில் இன்னொரு வஸ்து கிடையாதோ அதுதான் அத்வைதம் பேர். அத்வைதம்னா இப்போ நம்மளுக்கு எல்லாம் தமான்னு நினச்சிட்டுருக்கோம், ஒரே பொருள் ஒன்றே பரம்பொருள்லாம் நினச்சிட்டுருக்கோம், அந்த அர்த்தத்தில் இல்லை. எந்த இடத்துல ரெண்டாவது வசுவை ஒட்ட முடியாதோ, கிட்டக்கு வர முடியாதோ, வாசல் கூட வர முடியாதோ, அதுதான் அத்வைத ஸ்வரூபம். பின்ன எப்படி வந்து நிழல், எப்படி வந்து அவித்தியமாய இந்த நிழல் போல வந்தது. நிழலுக்கு உடம்புக்கு வடிவம் இருக்கே நிழல் வந்தது, அதுக்கு எப்படி வடிவம்னா, அஜ்ஞானத்துக்கு வடிவம் கிடையாது, மாயைக்கும் வடிவம் கிடையாது. உதாரணத்துக்கு கொண்டு உடம்பை காமிச்சு நிழல் சொன்னேன்னா, இது 5 அடி ஓசத்துக்கு 15 அடி நீளம் இருக்குது நிழல் சொல்லலாம். அதை வடிவத்தில் இன்னொரு நிழல் தோடித்து
பழைய ஜடின்னு சொல்லலாம். அதுபோல் அக்ஞானத்துக்கு எங்கே வடிவம் இருக்கு காமிக்கணும்னா, பிரம்மத்தில் இருந்தால் பிரம்மத்துக்கே வடிவம் கிடையாது, அக்ஞானத்துக்கு எங்கே வடிவம் இருக்க முடியும், மாயைக்கு எங்கேன்னு வடிவம் வர முடியும். அதனால் இல்லாத இருக்கிற மாதிரி தோன்றி எப்படி நிழல் வருதோ நம்மக்கிட்ட, அது வடிவமாக இருந்தாலும் இல்லாத இருக்கிற மாதிரி எப்படி தோன்றுகிறதோ, தனி வடிவமாக நிழலை பிடிச்சி கொண்டு போக முடியலையோ, தனியாக நிழலுக்கு தன்மை எப்படி கிடையாதோ, நிழலை தனியாக அது அழறதுங்கிறது நம்ம மாதிரி தூங்குறது ஒன்றும் கிடையாதோ, ஆனால் அதே நேரத்தில் நமக்கு விபரீதமான நிழலும் இருந்தால் கூட அந்த நிழல் இருக்கிறது. ஆர்வத்தை நிழலை மெதிக்கிறான், ஆர்வத்தை நிழல் மேலே நடக்கிறான், நிழல் மேலே தண்ணி கொட்டுவான். அமேத்தியமான இடத்துல அசுத்தமான நிழலுக்கும் இப்படி இருந்து கூட தேகத்துக்கு சேர்ந்ததாக இருந்தாலும் இந்த நிழல், நிழலுக்குனால எந்த பாதிப்பும் ஆத்மா, நிழல் நடக்கிற நிகழ்ச்சி எதுவுமே சரீரத்தை எப்படி பாதிக்கலையோ தொடரலையோ ஒன்றும் பண்ணலையோ, அதுபோல் தனித்தன்மை இல்லாத நிழல், ஆனால் நிழல் தேகத்தோடு கூடி இருந்தாலும் தனித்தன்மை இல்லாமல் எப்படி இருக்கோ, துவைத வஸ்து இல்லாமல் இருக்க நிழல், நிழலுக்கு தனியாக ஒன்றா, ரெண்டு வஸ்துவா, ஒரு வஸ்துவா, தேகம் இல்லைனா நிழல் கிடையாது, தேகம் இல்லைனா தேகம் கிடையாது, ஒரே வஸ்து தான். அப்போ தோற்றம்னா தோற்றம்தான் நிழல், நிஜமல்ல. அதுபோல தான் அவித்யா மாயங்கிறது என்ன, தோற்றமே தவிர நிஜம் கிடையாது. இல்லாத பொருள்லேருந்து இருக்கிற வஸ்து அடையிறோம், அதுதான் அத்வைத்தோட நிலை. அதனால் இந்த உலகம், உலகத்தில் உள்ள வாழ்க்கைகள், சுகதுக்கங்கள், பரலோகம், புண்ணியலோகம், பாவலோகம், நரகலோகம் எத்தனை சொல்லுங்க, எல்லாம் கூட மனுஷன் அனுபவிக்கிறான். இத்தனை சுகதுக்கங்களும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன, ரிச்சுவல் கர்மாத்தீரி. இதை பண்ணால் தான் அதெல்லாம் வருது, உலகம் நடக்கிறது. இதை பண்ணி 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 பக்குவமாகி 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 கடைசியில் ஒரு நாளைக்கு வந்தாங்க. சிஏன்னு ஒரு பரீட்சை இருக்குது, அதை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப குறைச்சது, பல அட்டம்ப்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் நிறைய பேர் இருப்பான். அதை வச்சு தான் பகுனாம் ஜென்மநாமத்தே ஞானவான்மாம் ஞாபக பிரபந்தான். அதே மாதிரியே கஷ்டித்மாம் வேட்டி தத்துவதாங்கிறார் கீதையில், யாரோ ஒருத்தர் ஒரு பேரோட நான் தெரிஞ்சுட்ருவாங்கிறார், கஷ்டித்து மாம் வேட்டி தத்துவம். ஒருத்தர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் பாஸ் பண்ண இருக்காங்க கொஞ்சம் பேர் ஒரே இதில், அவனு என்ன அர்த்தம், பல தனத்தை பல பிறவி எடுத்து தான் வந்திருக்கான், அறிஞ்சிக்கிறது கஷ்டித்து ஒரு பேரிலே வந்தாங்கிறதே தவிர முயற்சி என்னமோ பல பேரில் தான் இருந்திருக்கேன். அவனுக்கு ஃபெயிலாக போகாதே அத்தனை முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கான். இவன் ஃபெயிலாக போய் கீழே விழுந்து கீழே விழுந்து கீழே விழுந்து கீழே விழுந்து இத்தனை முயற்சி பண்ணி கீழே தடாலும் விழுந்துருவான். அப்படி போனவன் யயாதின்னு ஒரு பெரிய ராஜா, அவன் பண்ணாத யாகமே கிடையாது, பண்ணாத புண்ணியமே கிடையாது, அவ்வளோ பெரிய யாகங்கள், அவ்வளோ பெரிய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணான். பண்ணினான்னா அவனுக்கு என்ன பலம் கிடைச்சுன்னா சொர்க்கலோகமே கிடச்சி, இந்திரன் வசிக்கூடிய சொர்க்குலோகம் கிடச்சிது. சொர்க்குலோகத்தில் இவன் மாதிரி பல பேர்கள்லாம் இருந்தான், இவனும் போனான். அங்கே பேசிக்கிறாவா, நீ எதனால் சொர்க்கத்து வந்தேன், நீ எதனால் சொர்க்கம் வந்தேன், இதனால் வந்தேன், நான் இந்த புண்ணியம் பண்ணேன், நான் அந்த புண்ணியம் பண்ணேன், இந்த புண்ணியம் சொல்லிட்டு அவள் சொர்க்கத்தில் உட்காந்துருக்கான். கீழே புண்ணே மர்த்தியலோகம் விசந்தி, அந்த புண்ணியம் முடிஞ்சோன்னா திருப்பி மனுஷலோகத்துக்கு வந்துடுவா, சொர்க்குலோகத்தினுடைய புண்ணிய காலம் எவ்வளவோ அந்த முடிஞ்சனே வந்துடுவா, சில சமயம் சீக்கிரமும் வந்துடுவா. அதுக்கு ஏஆதி ராஜாக்கிறது தான் முக்கியமானது. அவன் என்ன பண்ணான், தன்னுடைய பிரதாபங்கள்லாம் சொல்லிக்கிட்டான், நான் அந்த யாகம் பண்ணேன், இந்த யாகம் பண்ணேன், இந்த யாகம் பண்ணேன், இவ்வளோ தர்மம் பண்ணேன், தானம் பண்ணேன்னு சொல்லிகிட்டே லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போனேன். புண்ணியா க்ஷரதி கீர்த்தனாத்து, புண்ணியத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா இப்போ பார்த்தா அதை பண்ணேன் இதை பண்ணி சொன்னேன்னா உடனே இறங்க வேண்டியதான் கேட்குறேன். அதே நேரத்தில் பாபத்தை சொல்லி முடிச்சோன்னா பாபம் சீக்கிரம் போயிடும், அதுதான் பெரிய விஷயம். பாபத்தை செஞ்ச பாபகாரியம் பண்ணிருந்தோம்னால் அதை உறக்க சொல்லி சொல்லி பல பேர் சொன்னால் அந்த பாவம் பண்ணிட்டேன் இந்த பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். சொல்கிறது வைக்கப்பட்டால் கூட தனியாகவாவது எங்கேயாவது இடத்துல சொல்லி அழுதுட்டா அது மூலம் பாபமும் குறையும். அப்படி பாப புண்ணியத்துக்கு கூட எவ்வளோ பாபங்களை செஞ்சோமோ அத்தனையும் சொல்லி சொல்லி மாஞ்சி அழுது விட்டோமானால் அது கரைஞ்சிரும், புண்ணியங்களை சொல்ல 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 குறைஞ்சிரும். அந்த மாதிரி ஏயாத்தி எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான், தபாலு கீழே இறங்கிவிட்டான். அவனுக்கு 100 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஆனால் 70 வருஷத்துலேயே விஆர்எஸ் மாதிரி கீழே இறங்கிட்டான் தபால். ஏன்னா அவன் வந்து சொல்ல என்னாச்சு, அந்த புண்ணியங்கள்லாம் குறைஞ்சி போய் இந்த பால் கீழே இறங்கி வந்துட்டான், மனுஷனாக வந்துட்டாங்கிறான். அந்த மாதிரி புண்ணிய பாபங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரித்து பலம் வரதெல்லாம் கர்மாவனால் வரக்கூடியது. அதுக்குள்ள சொர்க்கமோ நரகமோ துக்கமோ வரக்கூடியதெல்லாம் இருக்குது. கருட புராணம்னு ஒரு புராணம் இருக்குது, அந்த புராணத்தை சாமானியம் யாரும் படிக்க மாட்டான், படித்தா எல்லோரும் பயந்துருவான். அது செத்து போன ஒரு பாடு 10 நாளில் தான் படிப்பான், வேறு நாளில் படிக்க மாட்டாது. அதில் என்னென்ன பாவம் பண்ணினா, என்னென்ன பலத்தை அடைஞ்சால், என்னென்ன நரக சுகதுக்கங்கள்லாம் இருக்குதுன்னா அதில் நிறைய இருக்குது. அதனால் ஜீவிச்சிட்டு போய் படித்தா பயந்து போடுவான், படிக்க மாட்டான். சரியா கருட புராணம் செத்து போகிறவன் தான் படிப்பான், அவன் நல்ல கதிக்கு போகணுங்கிறதுக்காக படிக்கிறது உண்டு.
அவ்வளோ லிஸ்ட்டு இதில் இருக்கும். பிரம்மகர்ம சமுச்சயம்னு பெரிய புஸ்தகம் இருக்குது, தர்மசாஸ்திர புஸ்தகம்னு பிரம்மகர்ம சமுச்சயம் இருக்குது. அதில் பார்த்தா என்னென்ன மனுஷன் என்னென்ன பாவம் பண்ணால் என்னென்ன பலம் கிடைக்குங்கிறத பற்றி நிறைய லிஸ்ட் இருக்குது. இப்போ நமக்கு அந்த லிஸ்ட்டுக்காக கூட நான் பண்ணலையே நினைக்கிற பல காரியங்கள் அப்படி நிறையா இருக்கும். அதில் அந்த மாதிரி ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி என்னென்ன பாவம் வந்தால் என்னென்ன வருங்கிறது. இப்படி ஒரு ஆக்ஷன் இருந்தால் அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன்லாம் வரவே வராது. ஒரு கர்மா பண்ணால் அது பலன்லாம் போகவே போகாது. அந்த மாதிரி கர்மா தீரி மூலமாக பண்ணி 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 இவன் அழுத்து போய் இனிமேல் கர்மா வேண்டாம் பலனும் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு ஒரு நிலை வரும்போது தான் அந்த விவேகம் வைராக்கியங்கள்லாம் வரும். அதுக்கு தான் இந்த கர்மா பண்ண சொன்னான். கர்மா பண்ண பண்ண தான் கர்மா ஒழியும். கர்மா விட்டதுனால கர்மா ஒழியாது. கர்மா பண்ண பண்ண தான் கர்மா ஒழியுமே தவிர கர்மா விட்டால் இன்னும் நிறைய பிடிச்சிக்கும். அதனால் விடுஞ்சல நம்மளை நல்லா பண்ணு, ஒழுங்காக பண்ணு, நல்லா பண்ணு. வாழ்க்கை நடத்துறதே நல்லா ஒழுங்காக நடத்தினா நிம்மதியாக இருக்கலாம், தாறுமாறாக நடத்தினா கஷ்டம்தான். அந்தமாரி கர்மாக்களையும் கூட ஒழுங்காக பண்ணால் நல்லா இருக்கும். தாறுமாறாக கர்மாக்களை பண்ணால் தாறுமான லோகங்கள்லாம் நமக்கு ஒன்றரக லோகம், அந்த லோகம், இந்த லோகம், எக்கச்சக்கமான கஷ்ட லோகங்களாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். பல பிறவிகள்லாம் வரும். பிறவி தப்பினா இல்லை பெரிய வருமோ ஏது வருமோ என்றெல்லாம் பாடுகிறார். இந்த படுத்து போயிட்டுனா திருப்பி மனுஷ பிறவி வரது எத்தனை நாளமோ நமக்கு தெரியாது. அந்த வினை நம்மகிட்ட எங்கே இருந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த வினை தெரிஞ்சிருந்தோம் நம்மளால் அந்த மனுஷனாக இருக்க மாட்டோம். உடனே அதை அழிச்சுடுவோம், அதை கொல்லிடுவோம். அதனால் பகவான் ரெண்டு விஷயம் வச்சார், மரண சமயத்தை தெரிவிக்கல, கர்மாவோட சுரூபத்தை காமிக்காக இருக்கார். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தோம்னா ரெண்டு பேரையும் நம்ம சமாளிச்சிருவோம். அவ்வளோ புத்திசாலி நமக்கு இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்குது. எம்மா வரான் தெரிஞ்சு அவனை ஏமாத்துக்கிறத கூட அத்தை வேலையை இப்போலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் வரத்த நேரத்தை சொல்லவே இல்லை. அவன் திடீர்னு வருவான். அதேமாதிரி கர்மாவோட சுரூபம் என்னது நமக்கு தெரியாது. இன்னும் எத்தனை தினசான கர்மா இருக்குன்னு நமக்கே தெரியாது. புஸ்தகங்களை பார்க்கலாம், என்னென்ன தினசா கர்மா இருக்குது, என்னென்ன ரிச்சுவல் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதுக்கு பலன் தெரியுமே தவிர, நேராக அந்த கர்மாக்கு பலன் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கர்மா தெரிய அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வேண்டே வேண்டான்னு அழிச்சிடும். அழிச்சுதான் என்ன வளரும். மூட்டை பூச்சியை கொல்ல போனால் பத்து மூட்டை பூச்சி உண்டு பண்ணிட்டு வருது. ஒரு மூட்டை பூச்சி கொன்னா பத்து மூட்டை பூச்சி அதிலே வரும். அதனால் அந்த கர்மா தீரம் போய் நம்ம விட்டோம்னா திருப்பி நமக்கு பத்து கர்மா வந்து சேரும். அதுவே உடனே தெரியும், இது விடம் நம்ம விடக்கூடாது. அதைத்தான் ஒரு ஆறுக்குமே பந்தனால் மருத்துவர் மூஷியே மாமர்த்தார். மாங்கனியை பிரித்தா அதில் ஈரங்கள்லாம் வரும். ஆனால் இந்த உருவாருக்கு பலத்தை எடுத்தோன்னா அது ஒட்டவே ஒட்டாது, ஒட்டாமல் அப்படியே வெளியில் வரும் கிறத சொல்லி அது பழம் பூமியில் தான் வளரும். மற்ற பழங்கள்லாம் மேலே வளரும். மாங்காய் வெங்காய் பனம்பழங்கிற பழம் பன பலாப்பழம் எல்லாம் மேலே வரும். மேலே வரும்போது வெயிட்னாலும் கீழே இறங்கி கசிஞ்சு தான் வரும். இந்த வெள்ளேரி பழம் மாத்திரம், வெள்ளேரிக்காய் வெள்ளேரி பழம் மாத்திரம் பூமியில் தான் வளரும், வேற எங்கேயும் வளராது. பூமியில் வளரும்போது என்னாச்சு, அது அந்த கொடியினுடைய தொடர்பற்று அப்படியே இருக்கும். அத்தனை பிரம்ம சமஸ்டத்தை உதாரணம் வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம். வெள்ளரிக்காய் பூமியிலே இருக்கும், அது மேலேயும் போகாது கீழே வராது, தொப்புறு விழாது. அந்த கொடி படந்த மாதிரியும் இருக்கும், பக்குவம் ஆயிடுச்சுன்னா அந்த கொடி தானாக அதுலேருந்து பிரிஞ்சிருக்கும். அது தோட்டக்காரன் தெரியும், அப்படி எடுப்பான். அவன் எடுக்கும்போது அதில் கசிவே வராது. மற்ற எந்த பழம் எடுத்தாலும் அதில் கசிவு வரும். வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் எடுத்தால் அதில் கசிவு வராது. அது காயாக இருக்கும்போது எடுத்தால் கசிவு வரும், பழுத்த ஒரு பழம் எடுத்தால் கசிவு வராது. அந்த தொடர்பே அதில் இருக்காது. பார்த்தா கிட்ட ஒட்டின மாதிரி இருக்கும், ஆனால் எடுக்கும்போது ஒட்டுருக்க மாதிரியே இருக்காது, வெள்ளம் வந்துடும். அந்த மாதிரி விவேக ஞானம் மூலமாக ஆத்மசுபத்தை அஞ்சுனமானால் சுகதுக்கம் நமக்கு ஒன்றும் வராமல் இருக்க முடியும். எங்கே போய் கிடைக்கும்னா அத்தனை பிரம்ம சமஸ்டத்தை இந்த லோகத்தில் எப்படி வெள்ளரிக்காய் இங்கேருந்தே பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் ஈரப்பசை இல்லாமல் அப்படியே சுதந்திரமாக இருக்கோ அதுபோல் மனித வாழ்வில் தொடர்பு இல்லாமல் டிட்டாச்மெண்ட்டுங்கிறாள் இந்த காலத்தில் அந்த டிட்டாச்மெண்ட்டை தொடர்பு இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு அப்படி ஒரு அனுபவத்தோடு வாழறது இருக்கு. அதுதான் ஜீவன் முக்தியுடைய தலைவர். அதனால் ஜீவன் முக்தி என்ன பண்ணுவோம், அவனும் சாப்பிடும், அவனும் தூங்குறான், அவனும் எல்லா காரியமும் பண்ணுறான், அனுஷ்டானம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். இதனால் அட்டாச்மெண்ட்டாக பண்ணல, டிட்டாச்மெண்ட்டாக பண்ணிருக்கான். எப்படி அந்த பனங்காய் வந்து அந்த உருவாரக்கம் வந்து வெள்ளேரி பழம் வந்து அதோடு இருக்க மாதிரியே தோணும். சாமானியர்கள்லாம் பார்த்தா கொடியோடு ஒட்டின்னு இருக்க மாதிரி தான் தோணும். சாமானியர்கள் பார்த்தா ஞானிகளும் நம்மளோட ஒட்டின்னு இருக்கா, அவர் தான் கர்மா பண்ணுறா, சாப்பிட்றா, தூங்குறா, நம்ம மாதிரி தான் இருப்பான் நினச்சிப்பான். தோட்டக்காரர் தான் தெரியும் அது வந்து ஒட்டாமல் இருக்குதுன்னு தெரியும். அதுபோல் ஞானி ஞானி தெரியுமே தவிர அஜ்ஞானி போய் ஞானியை பார்க்க முடியாது, அவன் சொருப்பு தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஞானி ஞானி சொருப்பு தான் தெரியுமே தவிர அஜ்ஞானி ஞானி தெரிஞ்சு கொள்ள முடியாது. யானைக்கு அஜ்ஞானி எப்படின்னு தெரியும், அஜ்ஞான சுரூபம் எப்படின்னு தெரியும், அஜ்ஞானி எப்படின்னு தெரியும், அவனுடைய நிலையெல்லாம் தெரியும். ஆனால் அஜ்ஞானி ஞானத்தில் தெரிய முடியாது.
ஏன்னா இவன் அஜ்ஞானியாக இருக்கும்போது ஞானஸ்வரூபத்தை எப்படி அடைய முடியும், தெரிஞ்சுட்டார்னா இவன் அஜ்ஞானி இல்லையே. அதனால் ஞானி என்ன ஞானத்தினால தான் அடிமை தவிர இன்னும் அறிந்து கொள்ள முடியாது. எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஒருத்தனை தொட்டான், எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு என்னடா ஹானா என்னடா ஹான் தான் வேறோட சொல்ல முடியாது. நீ வேணால் தொட்டு பாருன்னா எல்லாரும் தொட்டு பார்த்தா ஹா தெரியுமே நல்லா தெரியாது. ஞான அனுபவங்கிறது அனுபூதி மூலம் அவருடைய தவிர சொல்லி வருதில்லை. ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சு வரக்கூடிய ஞான அனுபவம் தவிர நான் அஜ்ஞானமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவனை தெரிஞ்சுனேன் இவரை தெரிஞ்சுன்னா அது சுத்த ஃப்ராடு. எல்லாம் தெரியும் எனக்கு, எனக்கு உணவே பார்த்தேன் என் பாடம் சொன்னால் அதை சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் அடிக்கிறாங்க எல்லாம் அதெல்லாம் சொல்கிறதே சரியில்லை. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் மகாஜானி நீங்கள் இதெல்லாம் வந்து இவ்வளோ பெண்களே என்னென்ன நடக்கணும் சொல்லுங்கம்மா. அது ஜோசிய வேலை, ஞானி வேலை கிடையாது. ஞானி என்ன பண்ணுவா, மூன்று காலத்துலேயும் சத்தியமாக இல்லை உலகம்னு அனுபவபூர்வமாக நினச்சிப்பாரு தவிர நேற்றுக்கு நீ நடக்க போடுறா என்ன வேத்து வலி என்ன தலைவலி என்ன இதெல்லாம் சொல்கிறோம் ஞானி இல்லை. அது சித்த புருஷனுடைய வேலை அல்ல ஜோசியனுடைய வேலை. அந்த மாதிரி ஞானிக்கு லட்சணமே என்னென்னா திரிகாலாபாத்திய ஸ்வரூபத்தை மனசில் அனுபவபூர்வமாக இருக்கிறோம் ஞானி. மூன்று காலத்துலேயும் ஞானம் உண்டு தான் நிச்சயமாக இருக்கூடியது, பாக்கி இல்லாமல் அநித்தியமாக இருக்கக்கூடியது, அஜ்ஞானம் உண்டாகக்கூடது என்று தெரிஞ்சுக்கிறது யாரோ அவன் ஞானியை தவிர ஊர் கதையிலாம் தெரிஞ்சிருக்கான் திரிகால ஞானம். அப்புறம் அவன் ஞானியே இல்லாமல் அஜ்ஞானம் தான் தெரிஞ்சு உட்காந்துருப்பாவோ. ஊர் கதையெல்லாம் தெரிஞ்சுருந்தான்னா அவன் ஞானியாக இருக்க முடியும், அஜ்ஞானியே தான் இருப்பாவோ, ஞானியாக அப்படி இருக்க முடியும். அதனால் ஊர்கதை ஒன்றுமே தெரியாமல் ரெண்டாவது வஸ்துவே தெரியாமல் த்வித்தீய வஸ்துவே ரெண்டாவது வஸ்துவே மனசில் கூட தங்க சம்ஸ்காரத்தில் கூட என்ன வராமல் இருந்தால் ஞானியே தவிர ஊர் ரொம்பலாம் தெரிஞ்சது கதையெல்லாம் இருந்திருக்காங்கன்னா ஞானி இல்லை. அப்போ பண்ணிட்டு இருக்காலே சில பேர்னா அது வாசனை, வாசனைனால ஓடுக்குதான் நிஜமாக ஓடலை. ஃபேனை சுவிட்சு போடுறோம் ஓடுறது, அப்போ கை வச்சா ஷாக் அடிக்கும், ஆஃப் பண்ணிட்டோம் ரெண்டு நிமிஷம் சுற்றும், அப்புறம் காற்று அடிக்கும் அப்புறம் ரெண்டு நிமிஷம் சுற்றும், அப்போ கையில் வச்சா ஷாக் அடிக்காது. அந்த போல ஜீவன் முக்தனுடைய வேலை எப்படின்னா வாசனையில் சம்ஸ்காரத்தில் ஓடுறதே தவிர அவருடைய அனுபவபூர்வமாக அது ஓடலை, சிந்தனை பூர்வமாக அஃபெக்ஷன் மூலமாக அட்டாச்மெண்ட் மூலமாக ஓடலை. பழைய வாசனை ஓடுறது எப்படின்னா கற்பூரத்தில் டப்பியை வச்சு எடுத்துட்டு கற்பூர வாசனை இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் வாசனைனா என்னது, இல்லாத ஒரு பொருள் மூலமாக வரக்கூடியதோ அதுதான் வாசனை. இருக்கிற மூலமாக வர வாசனை இல்லை, ஆனால் முன்னாடி இருக்கணும். முன்னாடி கற்பூர விதத்தினால தான் டப்பியில் வாசனை வருது, முன்னாடி பெருங்காயம் தான் வாசனை வருது. ஆனால் வாசனை வரும்போது பொருள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, முன்னாடி இருந்தால் போகணும். அந்த மாதிரி அஜ்ஞான வாசனை முன்னாடி அஜ்ஞானம் மாயிலேருந்து மாட்டின்றதுனால அந்த வாசனையினால இவனுக்கு அதே காரியங்களை பண்ணிட்டுருக்கானே தவிர வாசனால பண்ணுற காரியத்துக்கு ரியாக்ஷன் கிடையாது. மனசு மூலமாக புத்திபூர்வமாக பண்ணுற காரியத்துக்கு ஆக்ஷன் உண்டு, ரியாக்ஷன் உண்டு, பாவ புண்ணியம் உண்டு, பாவம் உண்டு, எல்லாம் உண்டு. வாசனா மூலமாக பண்ணுறதுக்கு ஒன்றும் புண்ணியமோ பாவமோ ஒன்றும் கிடையாது. ஆனால் மனசால் இப்போ நாமெல்லாம் இருக்குமே அஜ்ஞான திசையில் இவனுக்கு வாசனமாக பண்ணால் இவனுக்கு புண்ணிய பாவம் உண்டு. அதனால தான் உடம்பால் பண்ணுற கர்மாவுக்கு உடம்புக்கு சுக துக்கங்கள் வரும், மனசால் பண்ணுற நல்லது பொல்லாத நினைக்கிறது மனசால் கஷ்டப்படுவான். அது சௌக்கியமாக இருக்கான், தன சௌக்கியமாக எல்லா சௌக்கியமும் இருக்குது, மனசு சரியில்லை சார். ஏன் மனசால் தப்பு பண்ணால் மனசு சரியில்லை அவனுக்கு, உடம்பால் பண்ணால் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, பொருளால் பண்ணால் தப்பு பொருள் கஷ்டமாக இருக்குது. எதுவாக எது பண்ணணும் அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வரும். அது மாதிரி மனசால் நன்னாக இருந்தால் தான் மனசாந்தியாக இருக்கும். மனசால் கெடுதல் நினச்சா மனசுக்கு துன்பம் வருது, உடம்பால் கெடுதல் நினச்சா உடம்பு கெடுதல் வருது. அதனால் எதது மூலமாக இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வருது. அதனால் இந்த உடம்பாகட்டும் மனசாகட்டும் இதெல்லாம் ஞானிக்கும் இருக்குது, கண்ணு காது மூக்கு வரவங்களும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசுகிறதுக்கும் இவா பண்ணுறதுக்கு வித்தியாசம் என்னென்னா வாசனாமே சரீரமாக இருந்துக்கிண்டு வாசனாமே மனசு வாசனாமே புத்தியாக இருந்துக்கிண்டு அவன் பண்ணுற வேலை. அது தெரியும் எப்படி நம்ம மாதிரி தான் இருக்கான்னா, நீ அஜ்ஞானி உனக்கு அப்படி தான் தோணும், ஞானி ஞானி தான் தெரியுது மற்ற வாழ்க்கை தெரியாது. அஜ்ஞானிக்கு அஜ்ஞானி மாதிரி தான் தோணும் அவனை பார்த்தா, ஞானியை பார்த்தா ஞானி ஞானியாக தோணும். கிருஷ்ண பரமாத்மா பிறந்த போதே அவ்வளோ ஈஸ்வர சுரமாக வந்த போகிற அவர் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டா, செண்டை போட்டு அவரோட ரகலை பண்ணுவா எத்தனை பேர், சிசுபாலன் கம்சன்லாம் புரிஞ்சுக்க முடியாமல் அஜ்ஞானி. யார் புரிஞ்சுட்டா, விதுரர் புரிஞ்சுட்டார், பீஷ்மர் புரிஞ்சுக்கிட்டார், ஞானிகளாக உள்ள பண்டிதாவில் விஷயம் தெரிஞ்சால் புரிஞ்சுட்டா அவரை பற்றி ஈஸ்வர சுரூபம்னு, மற்ற யார் புரிஞ்சுட்டா. அந்த மாதிரி ஈஸ்வரனே வேறு வந்தவனுக்கே அந்த கதி ஆச்சுன்னா நேராக புரிஞ்சுக்க முடியலன்னா ஆத்மா பற்றி புரிஞ்சுக்கணும், எங்கேருந்து போக முடியும் நம்மளால. ராமர் வந்தார் பிறந்தார்னா ராமரை பற்றி எல்லாரும் ராமனா இன்றைக்கி உண்டாடுறோம், தெய்வம் 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 ராமராக வந்தவன் எத்தனை பேர் தெய்வமாக அவர் நினச்சா, அந்த புண்ணியமான கொஞ்சம் பேர் தான் கிடச்சி, மகர்ஷிகள் தான் நினச்சி. மகர்ஷிகள் தான் போய் நமஸ்காரம் பண்ணுறா, இவர் போய் மகர்ஷிகள் நமஸ்காரம் பண்ணுறது, அவர் மகர்ஷிகளை இவர் நமஸ்காரம் பண்ணால் அந்த மாதிரி ஒரு நிலை ஞானிகள் ஞானிகள் அறிஞ்சு கொள்வது தான், ஞானிகள் போய் அஜ்ஞானிகள்லாம் ஞானிகள் அறிஞ்சு கொள்ள முடியாது, அவள் சுரூபத்தை தெரிஞ்சு கொள்ளவே முடியாது, ரொம்ப சிரமம். அதனால அவள் சாப்பிட்றா அவள் தூங்குறா காரியங்களை பண்ணுறான்னா இவன் நிலையில அவள் காரியம் பண்ணுவா சாப்பிட்றான்னு நினச்சிப்பா, அவன் ஞான நிலைமையில் நினச்சிப்பான். இது எல்லாமே அஜ்ஞானத்தை மூழ்கி கிடைப்பேன் அந்த நினப்பு நினச்சிட்டு இருப்பான்.
அதனால் ஞானிக்கு உலகத்தை முழுக்க நினச்சிக்கிறதோ உலகத்தில் உள்ள சுக்குதுக்குள்ள தெரிகிறதோ இவா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறதோ இதெல்லாம் நிஜமாக கிடையாது. புத்தி பூர்வமாக மனப்பூர்வமாக சம்ஸ்காரபூர்வமாக கிடையாது. வாசனை மூலமாக வரக்கூடியது. வாசனை மூலப்படுறதுக்கு எதுவும் பலனே கிடையாது. அதுக்கு எந்த வித ரியாக்ஷன் ஆக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பெருங்காயப்பட்டியில் வச்சு அந்த வாசனை வச்சு தாளித்து கொட்டி சமையலை பண்ண முடியாது. பெருங்காய கற்பூரத்தை பெட்டியை வச்சு கற்பூரத்தை எடுத்து தீபம் ஏற்ற முடியாது. ஆனால் இருந்த வாசனை மாத்திரம் இருக்கும். பொருள் இருந்த வாசனால் வருது. ஆனால் அந்த வாசனையை வச்சுக்கிட்டு ஒரு காரியகாரி ஆக முடியாது. ஒரு காரணத்து காரியத்தை உண்டு பண்ண முடியாது. வாசனையாக இருந்த வச்சுக்கிட்டு அதில் போய் இதாக தடவி வச்சு இதாக பண்ணுவோம் வாசனை மூலம் வர முடியாது. பெருங்காய வாசனை வச்சு தாளித்து கொட்டி பெருங்காயத்தை கொடுக்க முடியாது. மாதிரி பொருள் இருந்தால் தான் அது காரியத்தை வேலை செய்யணும். பொருள் இல்லைன்னா வேலை செய்யாது. வாசனை மாத்திரம் அந்த மாதிரி இந்த பெருங்காயம் கருப்பு கப்பூரத்துக்கே பொருள் இல்லைன்னா வேலை செய்யாதுன்னா மனசில் இருக்கிற வாசனைக்கு மாத்திரம் என்ன வந்துடும். அதனால் வாசனமாக இருந்ததுனால் அதனால் காரிகாரி ஆகாது. அதனால் ஜீவன்முக்தன் எப்படி இருக்கான்? அஜ்ஞானம் எடுத்து மாயப்படுத்து எல்லாம் எடுத்து அவன் கணக்கில் அப்போ தான் அவன் ஞானி ஆகிட்டான். அவன் தான் ஆத்மஸ்வரூபமானான். பின்ன வேலை செய்கிறானே வாசனை இருக்கு. அது எது வரைக்கும் இருக்கும்? இந்த உடம்பு உள்ள வரைக்கும் வாசனை விடாது. ஆனால் அவனுக்கு வாசனை இருந்தாலும் கூட தவறான காரியத்துக்கு போக மாட்டான். ஏன்னா அவன் ஞானி ஆகிட்டான். ரெண்டாவது வருஷம் தெரியாது. தெரிஞ்சாலும் தப்பு காரியம் பண்ணுறதுக்கு அவன் ஞானிகளுக்கு ஒன்று தெரியாது. எல்லாம் ஒன்று தான் பார்க்குறான்னா ரெண்டாவது வருஷம் தெரியாது. அதனால் தப்பே பண்ண மாட்டான். அந்த மாதிரி விவேக ஞானத்தோடு யார் சேர்ந்துருக்கானோ அவன் தான் ஞான வழிக்கு வர்றதுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். விவேக ஞானம் இல்லாததாலும் ஞானியை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆத்மா பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியாது. இப்போ இந்த உலகங்களாம் எப்படி உண்டாச்சு? கடைசியில் என்ன அஜ்ஞான பிரபவ சர்வம். அஜ்ஞானத்தினால உண்டாச்சு, மாயினால் உண்டாச்சு. இருக்கிற சுரூபத்தை மறைக்கிறது, இல்லாத சுரூபத்தை காமிக்கிறது எதுவோ அதுதான் மாய, அதுதான் அவித்தியன்னு அபரோஷ அனுபூதியில் சொல்லி இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு ஆறு திசான காரணம் உண்டு. அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு கொள்றதுன்னா வேத வேதாந்தங்களை படித்து அதில் ஆரம்பத்தில் பிரம்மம் இருக்கும், கடைசியில் பிரம்மத்தை பற்றி பேசுறது, மத்தியிலேயே பிரம்மத்தை பற்றி பேசுறது, அபூர்வமாக சில விஷயங்களை சொல்கிறது, பிரம்மத்தினுடைய சுரூபங்கள்லாம் அபூர்வமாக சொல்கிறது, இப்படி ஞானம் அடைஞ்சவாள்லாம் அப்படி இருந்தாலும் சொல்கிறது, பலம் கூட மோட்சம் கூட நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி விடுதலை அடைஞ்சது தான் நமக்கு இந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய அறிவினுடைய பலன் என்றெல்லாம் ஆறு காரிய காரணம் வச்சு சொல்கிறதுன்னு இருக்கோ அதுதான் ஒரு தீர்மானம் பண்ண முடியும். அதுதான் உபனிஷத்துக்கள்லாம் வேதாந்தங்களில் ஆதிசங்கர் போன்றவர்கள்லாம் தீர்மானம் எடுத்து வச்சுருந்துருக்கா. இந்த ஆறு காரணத்தை மாத்திரம் வச்சுன்னு மற்றவெல்லாம் பண்ணலை. ஆதிசங்கர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. பாக்கியெல்லாம் புராணத்தை எடுத்துகிட்டுருப்பா, அதை எடுத்துகிட்டுருப்பா, அந்த கதையை வச்சு பண்ணியிருக்காளே தவிர நம்ம ஆதிசங்கர் ஒருத்தர் தான் வேதத்துக்கு தீர்மானம் பண்ணுறதுக்கு மீமாம்சையும் உபனிஷத்துக்கு வேண்டிய வேதாந்தத்துக்கு வேணுங்கிறதும் ரெண்டு பேரும் ஆறு காரணத்தை வச்சுருந்தா. பாக்கியெல்லாம் ஆறு காரணத்தை வச்சு புராணம் பிரதானம் அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பிரம்மா தான், விஷ்ணு தான், சிவலோகம் தான், அந்த லோகம் தான் அப்படி போயிட்டேன். அப்படி பிரமாணபூர்வமாக தீர்மானம் பண்ணப்பட்டது ஆத்ம வஸ்து ஒன்று இருக்குங்கிறது உபனிஷத்து வாக்கியங்களை வச்சு தீர்மானம் பண்ணு. எப்படி உலகம் உண்டாச்சுன்னா அஜ்ஞானத்தான் உண்டாச்சு, மாயினாலும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அந்த உலகம் உண்டான வழி சொல்லணுமே. இல்லைன்னா இதுமெல்லாம் உட்காந்துருக்குமே, சாப்பிட்றமே, தூங்குறமே, நமக்கு அவ்வளோ பேரும் அறியாமே வையாங்கன்னா எவ்வளோ நமக்கு எப்படி ஒத்து வரும்? அதுக்கு ஒரு வழி சொல்லணுமே. அதுக்காக சொல்கிறார் அஜ்ஞான பிரபவ சர்வம் ஞானேன பிரவிலியத்தே சங்கல்பா விவிதகர்த்தா விசார சோய மீதிஷா அப்படிங்கிற அஜ்ஞானத்திலிருந்து அந்த உலகம் முழுக்க உண்டாச்சு. எப்போ போகும்னா ஞானேன பிரவிலியத்தே. ஞானம் வந்தால் அஜ்ஞானம் போகும். அஜ்ஞானது வரைக்கும் உலகம் இருக்கு தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. சங்கல்பா விவிதகர்த்தா எப்படி வந்து உலகம்னா, உன் சங்கல்பம் எப்படி இருக்கும் அப்படிலாம் நடக்கிறதுனா, மனசை எப்படிலாம் நினைக்கிறோமோ அப்படிலாம் உலகம் வருதுன்னா. அப்போ என்னாச்சு? கண்ணை மூடினே ஒன்றும் தெரியல, இங்கே இருக்கோ அத்தனை பேரும் தெரியல. கண்ணை திறனே எத்தனை பேரும் தெரியுது. அது ஒரு வாதம், வேதாந்தத்தில் முக்கியமான வாதம். கண்ணை மூடினா உலகம் தெரியுது, கண்ணை திறனா ஒன்றும் தெரியலையோ இல்லையோ. அதுபோலவே உலகமேன்னு கண்ணால் பார்த்தா உலகம் தெரியுது, உலகம் இல்லையேன்னு பார்த்தேன்னா உலகம் இல்லாமல் தெரியும்னு சொல்லி அது ஒரு வாதம் இருக்குது. அதனால் நம்மளாம் கண்ணால் பார்த்துருந்தாலும் உலகம் இருக்குது. உலகம் இருக்கிறதுனால இத்தனை உலகம் சிருஷ்டி படைத்து காற்று கீத்து கர்மாக்கள்லாம் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். எதுக்கு இதெல்லாம் வச்சார்? கடை தேர்றதுக்காக வச்சுருக்கேன். நாமெல்லாம் கடை தேறி ஞானஸ்வரூபத்தை அடையிறதுக்காக வச்சுருக்கார். சங்கல்ப பிரபவ கர்த்தா விசார சுவயம் இதுஷா. இப்படி விசாரம் பண்ணும். என்ன மாதிரி விசாரணை பண்ணும்? அஜ்ஞானத்தை உலகம் உண்டாச்சு, ஞானத்தினால தான் போகும், சங்கல்பம் எப்படி இல்லாமல் பண்ணுறோம், அப்படி இல்லாத உலகம் வருது, அப்படின்லாம் யார் தீர்மானம் பண்ணுறோம்னோ அது ஒரு விசார தின்சு. பல தின்சான விசாரங்கள் பண்ணணும், இப்படி ஒரு தின்சு. அதனால் ஞானம்தான் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, அழிவில்லாத இருக்கக்கூடியது.
அந்ததுலேருந்து வந்தது பேர் சொல்ல முடியாது, வடிவம் இல்லாது, கையால் பிடிக்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது என்ற சொருபம் அஜ்ஞானம் மாயை. அது மூலமாக இந்த உலகம் உண்டாயி நம்மெல்லாம் அதில் உழண்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இப்போது இது பல திசாக உழண்டுக்கிட்டு வந்து கடைசியில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக எத்தனை பிறவி வருமோ நமக்கு தெரியாது அந்த கடைசி பிறவியில். ஆனால் மனித பிறவியோடு தான் ஞானம் வரும், அது இல்லாமல் வேறு வழி வரேன். தேவதைகளாக இருந்தாலும் கூட இங்கே வந்து தான் வந்தாலும் ஞானம் வரணும். புவனீர் போய் பிறவாமயில் நாளான்னு திருவும்பாவை சொல்கிறது, பூனியில் போய் நம்ம பிறக்காமல் போயிட்டோமேன்னு தேவதைகள்லாம் ஆடுறாங்களாம். ஏன்னா இங்கே வந்தால் தான் அவளுக்கு நல்ல ஞானங்கிறது. ஆக மனித பிறவி தான் மத்திய நோக்கம். இங்கே இருந்தால் மேலேயும் போக முடியும், கீழே போக முடியும். மேலே போனாலும் அங்கே தான், கீழே போனாலும் அங்கே தான், நரகம் போனாலும் சரி எது போனாலும் இது மத்திய லோகம்னு பேர், இந்த லோகத்துக்கே பேர். அதனால் இந்த லோகத்துக்கு வரணும், மனித பிறவியாக பிறக்கணும். இதுக்கப்புறம் தான் நமக்கு மேல் ப்ரமோஷனும் டீ ப்ரமோஷனும் குறுக்க ப்ரமோஷனும் பிறவி இல்லாத நிலையோ இந்த நாலு நிலை அடையிறதுக்கு வழி இந்த மனித உலகம், இந்த பூமி இதுதான். அப்படிப்பட்ட புண்ணியமான ஒரு லோகத்தில் புண்ணியமான பிறவி எடுத்து நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். இந்த புண்ணிய ஜென்மத்தை நாமெல்லாம் கடத்தேறுவதற்காகத்தான் இந்த ஜென்மா நம்ம கொடுத்துருக்காரு. மேல் மேல் நல்ல ப்ரமோஷன் ஆகணும், குழந்தைகள்லாம் ப்ரமோஷன் ஆகணும், அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ்னு போகணும். ஃபெயிலாக போனால் வருத்தப்படாதுமோ? நமக்கு அது தெரியாதனால நம்ம இன்னும் டீ ப்ரமோஷன்லேயும் போயிட்டுருக்கோம். சில சமயம் கீழ் கிளாஸ் போகிறது எந்த குழந்தையும் வராது, வருத்தப்படாது, ஒத்துக்காது, அழுவும் உட்காந்து. மார்க் குறைஞ்சாலே அழுகிறது எல்லாம். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பில் ஒரு கிளாஸில் குறைஞ்சி போச்சுனாலே 40% 30% அழ ஆரம்பிச்சிடும். பாஸ் சொல்கிறதா கூட அந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கையை நம்ம ஒரு பார்க்கும்போது நம்மளுடைய மார்க் என்னென்னு பார்க்கத்தான் பரீட்சை பண்ண தான் இந்த பிறவி. மேலும் மேலும் சரியாக வரானா கீழே போகிறானா கவனிக்கிறது தான் அது. அந்த மாதிரி விவேகத்தை நம்ம கொடுத்து இந்த விவேக சக்தி உலகத்தில் எந்த உருணத்தும் கிடையாது, மனுஷனுக்கு ஒத்தனுக்கு தான் இருக்குது. அந்த விவேகம் மூலமாகத்தான் நம்ம நல்ல கதி அடைய முடியும், நல்ல பிறவி அடைய முடியும், மேல் ப்ரமோஷன் போக அப்படிங்கிறதுக்காக விவேகத்தை கொடுத்தார். அதுக்கு மாறுதலாக உள்ளது அஜ்ஞானம். விவேகம் அவிவேகம், ஞானம் அஜ்ஞானம், அந்த மாதிரி வந்துருக்கு. அதனால் உலகம் முழுக்க படைச்சி காத்துலாம் இருக்குது, நிஜம் இருக்குன்னா நிஜமாக இருக்காது. படைச்சது நிஜம், இருக்க போது நிஜம் இல்லை, போக போகிறது ஒரு நாளைக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேதாந்தத்தை பகவத் பாதால் அபரோஷ அனுபவம் வந்தால்தான் புரியும், இல்லாத வரைக்கும் புரியாது. காதால் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். அதனால் சிரவணம் குறியாதுன்னா நல்லது கேளு, நல்லது கேளுன்னா அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் எல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சம்ஸ்காரத்தை அடையணும். நாராயண் நாராயண் நாராயண். இப்பொழுது விநாயகர் முதல் ஆஞ்சநேயர் வரை எல்லா தேவர்களின் மீது சிறிய நாமாவளி சொல்லப்படும். விக்னராஜா பிரபு விக்னராஜா, விக்னராஜா பிரபு விக்னராஜா, பக்தர் கூரை தீர்த்து வைக்கும் விக்னராஜா, பக்தர் கூரை தீர்த்து வைக்கும் விக்னராஜா, சுப்பிரமண்யா பிரபு சுப்பிரமண்யா, சுப்பிரமண்யா பிரபு சுப்பிரமண்யா, திருப்பரங்குன்றவாச சுப்பிரமண்யா, சுந்தரேஷா பிரபு சுந்தரேஷா, சுந்தரேஷா பிரபு சுந்தரேஷா, மீனாட்சி க்ஷேத்ரவாச சுந்தரேஷா, மீனாட்சி க்ஷேத்ரவாச சுந்தரேஷா, நடராஜா பிரபு நடராஜா, நடராஜா பிரபு நடராஜா, சிதம்பர க்ஷேத்ரவாச நடராஜா, சிதம்பர க்ஷேத்ரவாச நடராஜா, ராமராஜா பிரபு ராமராஜா, ராமராஜா பிரபு ராமராஜா, அயோத்தியா பூரி நிவாச ராமராஜா, அயோத்தியா பூரி நிவாச ராமராஜா, கிருஷ்ணராஜா பிரபு கிருஷ்ணராஜா, கிருஷ்ணராஜா பிரபு கிருஷ்ணராஜா, துவாரக பூரி நிவாச கிருஷ்ணராஜா, துவாரக பூரி நிவாச கிருஷ்ணராஜா, ரங்கராஜா பிரபு ரங்கராஜா, ரங்கராஜா பிரபு ரங்கராஜா,
Siranga Chetra Vasa Ranga Raja Siranga Chetra Vasa Ranga Raja Venkadesha Prabhu Venkadesha Venkadesha Prabhu Venkadesha Tirupadi Chetra Vasa Venkadesha Tirupadi Chetra Vasa Venkadesha Tirupadi Chetra Vasa Venkadesha Tirupadi Chetra Vasa Venkadesha Panduranga Prabhu Panduranga Panduranga Prabhu Panduranga Pandari Purani Vasa Panduranga Pandari Purani Vasa Panduranga Anjaneya Prabhu Anjaneya Anjaneya Prabhu Anjaneya Rama Bhakta Hridaya Vasa 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 Anjaneya Maruti Raya Jai Hanuman Maruti Raya Jai Hanuman Anjani Putra Jaya Hanuman Anjani Putra Jaya Hanuman Ati Balavanta Jaya Hanuman Ati Balavanta Jaya Hanuman Vanaravira Jaya Hanuman Vanaravira Jaya Hanuman Mahanubhava Jaya Hanuman Mahanubhava Jaya Hanuman Mahanubhava Jaya Hanuman Mahanubhava Jaya Hanuman Hanumat Bhagavan ki Jai Ippozhudhu Grahasthala ullavargal Periyorgal Thai Thappanargal Pooji Seivadharku Avakasham Irundhal Ippozhudhu Sollappadum 16 Upacharangal Koodiya Poojiyai Padathilo Vigrahathilo Moorthiyilo Puji Shilam, Vasdi Lavergal, in the Slogati Suli, Mansima, Manadil Nathikundu, Puji Shikulalam, Kadaki, Pushpangal, Achari Hilavitukulalam, Nivedan Sigwendia, Purushalavitukulalam, Dubam Dibam Harti, Evangelishidu, Mantrosum Vadalam, Evolvur Slogamaha, Salapudam Agacha Deva Devesha, Martya Loka Hite Chaya. Pujayami Vidhanena Prasanna Sumukho Bhava Indu Sulli Avaham Shevendu Padasanam Kuru Pragne Nirmalam Swarna Nirmitam Bhushitam Vividhaihi Ratnaihi Kurutvam Padukasanam Indu Sulli Akshadaye Asanathirkena Podavum Ganga Dibhyaha Sutirthebhyaha Maya Prarthanaya Kritam Toyametat Sukasparsham Padyartham Pratigrihyatam இன்று பாத பிரச்சாரணம் என்று பாவித்து ஜலத்தை பகவான் முன்பு விடவும் கந்தோதகேன புஷ்பேன சந்தனேன சுகந்தினா அர்க்யம் கிருஹான தேவேஷ பக்திமே அச்சலாம் குரு என்று அர்க்யம் விட வேண்டும் கற்பூரோஷீர சுரபி சீதலம் விமலம் ஜலம் கங்காயாஸ்து சமானீதம் கிரகாண ஆச்சமனீயகம் என்று ஆச்சனம் தீர்த்தம் விட வேண்டும் Mandakinya Samanitam Hemamburha Vasitam Snanayate Maya Bhaktya Niram Sikritam Ibho Indri Vigramarna Lavishin Shivum Ilavta Jalatal Proshan Shivum Vatram Sutram Dukulanche Devanavi Durlabham Grahanatam Prabho Deva Prasanno Bhavasarvada Indri Vigramarna Vastramalikivum Ilavta Lakshavi Podavum Yogyamapiritam Sakajam Brahmana Nirmitam Pura Aishyam Deva Varchaswam Upavitam Grihanabho Yendri Murti Ayrandal Vikram Ayrandal Punanimikum Illavta Lakshari Podavum Srikhandam Chandanam Divyam Gandhadyam Sumanoharam Vilepanam Surasreshta Maddattam Pridigrihyatam Yendri Chandanati Alikivendum Akshadan Chandra Varnabhan Shaleyan Tandulan Subhan Alankarartham Anitan Dhareswa Mahaprabho Hendri Achade Pushpangali, Podavendum Manaspati Rasod Bhutaha Gandhadya Sumano Haraha Agreya Sarva Devanam Dupoyam Pradigrihyadam Hendri Dubati Aladu Agarbati Kanvikavendum Sajyam Trivarti Samyuktam
Vanihina Yojitam Maya Deepam Grihana Devesha Trilokya Timirapaham Yendu Deepati Kanvikavendum Nevedyam Grihitam Deva Bhaktim Mai Achalam Kuru Mayetam Varam Dehi Paratacha Parangatim Yendu Suli Nevedyam Rashapramo Kalkundo Palo Nevedram Sevendum Pugi Palam Mahadivyam Namavalya Dalai Rutam Karpura Churna Samyuktam Tambulam Pradigrishyatam Indri Petale Paki Nivedam Shevendum Satshudram Sarvalokanam Timirasya Nivaranam Artikyam Kalpitam Bhaktya Krahanatam Sureshwara Indri Karpura Harti Katavendum Phalena Phalitam Sarvam Trilokyam Sacharacharam Tasmat Phalapradanena Saphalascha Manorathaha Indri Mantra Pushpam Pushpangalayum Acharyam Eduthu Swami Mel Podavendum Yani Kanicha Papani Brahmahatya Samanicha Tani Tani Vanashanti Pradakshana Pade Pade Indri Pradakshana Marudan Sauri Mandal Vigrahate Vithu Pradakshayamum Alladu Tanaye Tan Chutri Kondu Indra Prarthani Seidhu Kollavendum Mantrahinam Kriyahinam Bhaktihinam Sureshwara Yatpujitam Maya Deva Paripurnam Tadastute Aparadha Sahasrani Kriyante Aharnisham Maya Dasoyam Itimam Matva Kshamasva Purushottama Indra Solli Sashtanga Namaskaram Seidhu Bhagavanidam Kshamapanam Aparadha Kshamapanam Kettukondu Nammudaiya Prarthanaiyum Selithikondu Poojaiyum Mudithu Kollavendum Shankar Bhagavani Ki Jai Sri Ramachandra Prabhu Ki Jai Sri Krishna Bhagavani Ki Jai Narayan 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 Namo Narayanaya Namo Narayanaya Om Namo Narayanaya Om Namo Narayanaya Om Namo Oh
Namo Narayanaya.
Namo Narayanaya.